स्तुति क्या I'm not afraid.
I cannot finish in saying என்னுடைய வாழ்நாள் எல்லாம் இயேசுவை நான் வாழ்த்துவேன். Because of that all of my life I will bless my Lord. நாம் எல்லாரும் நம்முடைய உள்ள பொங்க ஆண்டவருக்காக நம் சாட்சிகளை சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்வோமாக. So let our hearts being bubbled, let us all together as a witness unto the Lord, let us say and this and sing. Yeshua, I'm in the name of the Lord.
நீ எந்த இடத்திற்கு வந்திருக்காய் என்று தெரியுமா? Do you know what kind of place that you have come here? உன்னை சுற்றி இருக்கிறது யார் என்று உனக்கு தெரியுமா? Do you know who is around you? இந்த கூட்டத்தை நடத்துகிறது யார் என்று உனக்கு தெரியுமா? Do you know who is conducting this meeting? நீ தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றாய் என்று உனக்கு தெரியுமா? Do you know that you have received grace in His eyes? இந்த சத்தவர்கள் பிழைப்பார்கள் தெரியுமா? அதே நேரத்தில் பேடையுடைய அளவுக்கேற்ற ஒரு சிறிய கப்பலையும் செய்து வைத்தார்கள்.
At the same time, they built a ship with the measurements of the ark that Noah built. அதே அளவில் அந்த கப்பலை சுருக்கி அந்த டேங்கில் வைத்தார். And with the same measurements, they shrunk the ship and they floated on the water. பிறகு ஒரு மோட்டரை ஆன் பண்ணி அந்த 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 தண்ணீர் கொந்தளிக்க ஆரம்பித்தது. And after that, they switched on the motor so that the water started to bubble. எல்லா கப்பல்களும் கவிழ்ந்தது. நோவாவுடைய பேழை கப்பல் மாத்திரம் அப்படியே இருந்தது. All the ships they sunk in the water, but except the ark, like the Noah built. லேஸ்டஸ்டான இன்ஜினியர் செய்ய முடியாத அளவுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கவிழ்ந்து போகாத கப்பலின் அளவை அறிந்த தேவன் நம்முடைய தேவன். Our God is a God who understood the measurements of the ship that even the latest engineers, even today, they cannot build it. அந்த தேவன் தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Such a God, He is creating us. நம்முடைய விசுவாச பேரை கவிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தரே பாதுகாக்க கடலையும் அமர்த்துகிறதான அதிகாரம் உள்ளது. More than a normal person, if you take a person who is starving for food, if you take to the feasting house, he will eat it very good. ஒரு பசியில்லாத தேவன் மேல் பசியில்லாத மனுஷனை விட தேவன் மேல் பசியாகமுள்ள ஒரு மனுஷன் நன்றாய் கை தட்டுவார், நன்றாய் ஆராதிப்பான், நன்றாய் ஜெபிப்பான், நன்றாய் துதிப்பான், நன்றாய் அபிஷேகத்தில் நிரம்புவான். ஏனென்றால் அவனுக்கு பசி உண்டு. More than a person who do not have any hunger towards God, the person who has hunger and thirst towards God, he will worship God, he will sing unto God, he will clap his hands, he will praise his God with all his strength. பசியில்லாத மனுஷனுக்கு பிரியாணி கொடுத்தாலும் அவன் கொஞ்சம் சாப்பிட்டு போதும் என்று சொல்லிவிடுவான். A person who is not hungry at all, even if you give them a very good food, he will take a little and he will say enough. நான் ஒரு புக் வைத்திருக்கிறேன், Hungry for More of Jesus. இன்னும் இயேசு வேண்டும் என்கிற பசி. I have a book in me of even hungry even for my Jesus. Hungry for more of Jesus. Hungry for more of Jesus. இன்னும் எனக்கு இந்த இயேசு எனக்கு உண்டு, ஆனால் இது போதாது, எனக்கு இயேசு இன்னும் வேண்டும். I have Jesus in me, but it is not enough. I need more of him. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சதே, இன்னும் தேவை. I you tasted a little, it is yearning and it is called yearning more of him. அப்படிப்பட்டவர்கள் கூட்டங்களுக்கு நடந்து வர மாட்டார்கள், ஓடி வருவார்கள். தேவ பசி உடையவர்கள். Such people, they will not walk to the meeting, they will run towards the meeting because they have a hunger towards God. எத்தனை பேருக்கு அந்த பசி வேண்டும் கரங்களை உயர்த்தும். How many of you need that hunger? Lift up your hands. வீட்டில் இருக்கும் போது, நடக்கும் போது, கூட்டங்களுக்கு வரும்போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது, என் உள்ளத்தில் ஒரு தவிப்பு, இயேசு வேண்டும், இயேசு வேண்டும், இன்னும் இயேசு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கரங்களை உயர்த்துவோம். As we walk in the house, walk in the roads, come to the presence of God, wherever we are, we need more of Jesus, more of Jesus. All those who say, lift up your hands. கரங்களை உயர்த்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த
with that hunger, same hunger, let us sing the third Tamil song. Thank you.
அந்த பழம் புளிக்கிறது என்று சொல்லி சலித்து போகத்தக்கதாக நம்முடைய ஆண்டவர் எட்டாத கனி அல்ல. And our God is not a person who is unreachable so that we can say this fruit is sour so that we cannot taste it. நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்காய் துள்ளும் பொழுது அவர் எட்டக்கூடிய உயரத்தில் தான் இருக்கிறார். When our heart opens towards our God is our distant God, it is reachable. என் நேசருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று நான் பாடும்போது அந்த நேசருடைய அன்பை நான் தொட முடியும். When I sing how great is the love of my beloved God, can I touch him. உன் பெயரை சொல்லி அவருடைய I do not have mother or father. Where is it?
I didn't have a job. பணம் இல்ல. I didn't have money. ஆனால் இங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். But however, when I came here, I'm so glad. அப்படின்றது இங்க என்னை சந்தோஷப்படுத்துகிற அதர்சனமான ஒரு இது இருக்கிறார். If that be so, there is an invisible person who maketh me so glad. அதே தேவன் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். Such the same God is also in our midst. இந்த பூமியில் ஒரு பெரிய பெருமையின் வலுவையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம எல்லாவற்றையும் நிரப்புகிறார். கதிர்கள் நம்மை அணைப்பட்டோம். Let the rays of the sun of righteousness, let it drench us. அதனுடைய ஆத்துமாவின் நிறத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. It is changing the color of our soul. பரிசுத்தத்தின் அலங்காரத்தை நமக்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. It is creating the adornment of holiness in us.
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Then was Jesus led up of the Spirit into the wilderness to be tempted of the devil. Inge kathraagi Yesu Kristu pisasinal sodikkapaduvadharku aaviyanavarale vanaandrathukku kondu pogapattar. Here Lord Jesus Christ was led up of the Spirit into the wilderness to be tempted of the devil. Kathrudaiya parisutha naamathukku maimai undaagattum. Glory be to God's holy name. Velippaduthina visesham 12th adhigaram 6th vasanam. Let's read Revelation chapter 12 verse 6. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1240 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. And the woman fled into the wilderness where she had the place prepared of God. They should feed her there 1203 score days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால், இந்த ஸ்திரீ யார், இந்த வனாந்திரம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, Here we read that the women fled into the wilderness and let's see what women indicates and what wilderness mean. இந்த ஸ்திரீ இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்ட சபை. The women indicates left behind church. இயேசுவின் ரகசிய வருகையில எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இல்லை. பெரும்பகுதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்படுவார்கள். All the believers and all the saints of God will not be raptured in a secret coming. Majority of the Christians will be left behind in a secret coming. மத்தேயு 7 அதிகாரத்துல இயேசு அதை தெளிவாக சொல்லுகிறார். Matthew 7 chapter Jesus clearly explained about this. தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள் மத்தியில பலரும் அநேகர் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் எல்லாம் சொல்லுவார்கள். Jesus is saying that those who prophesied, those who cast out devils, and those who performed wonderful works and miracles, and those who prayed also will say unto me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out devils, and in thy name done many wonderful works? ஆனால் நான் அவர்களை பார்த்து என்ன சொல்வேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். And I will profess unto them, I never knew you. அப்ப இது இயேசுவின் ரகசிய வருகையில சம்பவிக்கிற சம்பவம். All these will happen in a secret coming. தீர்க்கதரிசனம் சொன்ன, பிசாசுகளை துரத்தின, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த, இவங்க எல்லாம் யாரு? இவங்க உலக ஜனங்கள் இல்ல. தீர்க்கதரிசனம் உலக ஜனங்கள் சொல்றது இல்ல. அப்ப இதெல்லாம் கிறிஸ்தவர்கள். இயேசு இங்க கிறிஸ்தவர்களை பற்றி, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பற்றி. All those were prophesied
and cast out devils and did many wonderful works are not worldly people, but these people are Christians. தீர்க்கதரிசனம் சொல்றது அபிஷேகத்தின் மூலமாக. And those who are anointed by the Holy Spirit only will be able to prophesy. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில அநேகர் கைவிடப்படுவார்கள். Many among the spirit baptized people will be left behind. ஏன் கைவிடப்படுறாங்கங்கறத இயேசு அங்க சொல்றார். Jesus is saying here why they are left behind. மத்தேயு 7:21 முதல் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. We are reading this in the Gospel of Matthew chapter 7 verse 21. Not everyone that saith unto me Lord shall enter into the kingdom of heaven but he that doth the will of the Father which is in heaven. இதிலே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லல. They did not prophesy according to the will of the Father. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி இவங்க பிசாசுகளை துரத்தல. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யல. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்கல. They did not cast out devil, they did not perform wonderful works and miracles and also didn't pray according to the will of the Father. ஆகவே அநேகர் கைவிடப்படுவார்கள் என்று இயேசு சொல்கிறார். Hence Jesus says that many will be left behind. லூக்கா 17 அதிகாரம் 34 முதல் 37 வரைக்கும் வசனங்களை வாசிக்கும்போது அங்க இயேசுவின் ரகசியவர்களை ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் யார், கைவிடப்படுகிறவர்கள் யார் என்பதை அந்த அதிகாரத்துல அந்த நான்கு வசனங்கள்ல தெளிவாக சொல்லுகிறார். When we read in Luke chapter 17 verses 34 to 37, in those four verses, Jesus have mentioned who will be caught up in his coming and who will be left behind. இப்ப இயேசு தன்னுடைய பிரசங்கத்துல கைவிடப்படக்கூடிய சபையை குறித்து கைவிடப்படக்கூடிய ஜனங்களை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். Jesus in his sermon preached about the left behind people and the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இயேசுவின் ரகசிய வருகையில ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். அந்த கைவிடப்படுகிற சபைதான் அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தல் 12:6 படிக்கிறோமே அந்த ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள். Therefore majority of the people were left behind in his coming. This left behind church is the women that is mentioned in Revelation 12 chapter 6th verse. அந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனால் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? So the women fled into the wilderness. And what does it signify? ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குற அர்த்தம் உண்டு. ஸ்திரீ என்று சொன்னால் எழுத்தின்படியான ஸ்திரீ அல்ல, ஒரு சகோதரியை மட்டுமல்ல குறிப்பது. ஸ்திரீ என்று சொன்னால் கைவிடப்பட்ட அந்த இடத்துல வெளிப்படுத்தல் 12:6 அவள் கைவிடப்பட்ட சபை. Each and everything have a spiritual meaning and so that the women does not mean little women but it means left behind church. அதேவேல வெளிப்படுத்தல் 12:1 அதே ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். அந்த ஸ்திரியை குறித்து தான் கடந்த வாரத்துல பார்த்தோம். அவள் சூரியனை அணிந்திருந்தால் சந்திரன் மேல் நின்றால் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருந்தது. In Revelation chapter 12 verse 1 we see that when women was clothed with the sun and the moon was under her feet and upon her head a crown of 12 stars. அந்த ஸ்திரீ யார் என்று கேட்டால் இப்ப இந்த பூமியிலே காணப்படுகிற நாம் எல்லாரும். நாம் எல்லாரும் என்று சொல்லும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் எல்லாரும். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் எல்லாரும் என்று சொன்னா அதுலயும் முக்கியமான காரியம் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில அபிஷேகத்தின் மூலமாக நாம் என்ன செய்யறோம்? வானத்துல ஒரு அடையாளமாக அதிசயமாக நாம் மாறுகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் அவங்க வானத்தில் ஒரு அதிசயம். If you ask who is that women, it indicates each and every one of us. Each and every one of us means those who are spirit baptized, especially the anointed people, are this great sign and wonder in heaven. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் உன்னத சிந்தையோடு இருக்க வேண்டும், பரலோக சிந்தையோடு இருக்க வேண்டும். எபேசியர் 2:7 வசனத்தின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக தேவனோடு உன்னதங்கள்ல இருக்கிறோம். Anointed people should have heavenly thoughts and we read that in Ephesians chapter 2 verse 6. சூரியனை அணிந்திருப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. The women clothed with the sun means to put on Christ. தேவன் நீதியை தரித்துக் கொள்வது. Put on righteousness of God. அதுரிய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவள் சந்திரன் மேல் நின்றால் அது கிருபையில நிற்கிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. Secondly, when we see that the moon was under her feet, it shows the life of standing in grace. சந்திரன் கிருபையை காட்டுகிறது. So moon indicates grace. இரண்டாவது சந்திரன் என்பது சாட்சியின் ஜீவியம் என்று நாம் படிக்கிறோம் சங்கீதத்துல. Next, the moon indicates life of testimony and we read it in Psalms. ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும்.
அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது தேவன் அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகம் கொடுக்கப்பட்டவருடைய நோக்கமே என்ன? எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி வரையும். When we receive anointing, as we read in Acts chapter 1 verse 8, we shall be witness unto him both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to God's holy name. எருசலேம் என்று சொன்னா சபை என்று வைத்துக் கொள்ளுங்க, யூதேயா என்று சொன்னா சொந்த குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்க, சமாரியா என்று சொன்னா நீங்க வேலை பார்க்கிற இடம், போகிற வர்ற இடங்களை, அதாவது நீங்க இந்த உலகத்துல இருக்கிற இடங்கள், படிக்கிற இடங்கள், வேலை பார்க்கிற இடங்கள், அப்படி வைத்துக் கொள்ளுங்க. Let us keep Jerusalem as church and Judea as own family and Samaria means educational institutions and other working places. பூமியில் கடைசி வரையும் இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் தேவனுக்கு சாட்சிகளாக. And at last, wherever we go in this world, we should be witness for him. தமிழ்ல சாட்சிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மூல பாஷையில இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. In original tongue, witness means martyrs. As we read in Acts chapter 1 verse 8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். But he shall receive power after that the Holy Ghost has come upon you and he shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப ரெண்டு சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். Now I'm going to say the difference about the two churches. முதலாவதாக கைவிடப்பட்ட சபை வெளிப்படுத்தல் 12:6, அது இயேசுவின் ரகசிய வரி பிற்பாடு இந்த உலகம் ஒரு வனாந்தரத்தை போல காட்சி அளிக்கும். Firstly, the left behind church, as we read in Revelation chapter 12:6, after secret coming of Jesus, the world resembles like a wilderness. தேக்கி செய்தித்தாள்ல, தினத்தந்தில, இன்றைய பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹெட்டிங்ல ஒரு ஒரு பக்கம் முழுவதும் மூன்றாம் உலக மகா யுத்தம், ஹெட்டிங்கே அதுதான், மூன்றாம் உலக மகா யுத்தம். Today in newspaper தினத்தந்தி, a full page was about third world war. கொரியாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட்டு மூன்றாம் உலக மகா யுத்தம் ஒரு பக்கம் முழுவதும் இன்றைய பேப்பர்ல. The information was about the North Korea and America. இதுபோல சமீபத்தில் எல்லா நாட்டு தலைவர்களும் மூன்றாம் உலக மகா யுத்தம் வெகு சீக்கிரத்தில் வரும். Recently, the leaders of the country have declared that the third world war will begin soon. ஏசேக்கியேல் 38:39, 39:1, இந்த ரெண்டு அதிகாரங்களில் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தக்கூடிய அணுகுண்டுகளை பற்றியும் அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. In Ezekiel chapter 38 and 39, prophecies are written about the third world war and about the atom bombs going to be used in the war. 2 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்ட எலமெண்ட்ஸ், பூதங்கள் பற்றி எரியும் போது பூமி அழிந்து போகும். In 2 Peter 3 chapter 10th verse, St. Peter says, when the elements burn, the earth also shall be burned up. பேதுரு சொல்ற அந்த எலமெண்ட்ஸ், பூதங்கள்ல ஒன்றுதான் யுரேனியம், ஹைட்ரஜன். இதெல்லாம் எலமெண்ட்ஸ். யுரேனியம் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் தட் பீட்டர் மென்ஷன்ட். இந்த எலமெண்ட்ஸை கொண்டுதான் இன்றைக்கு அணுகுண்டுகளை இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். தீஸ் எலமெண்ட்ஸ் நாட் ஓன்லி இன் இந்தியா, இன் அதர் கண்ட்ரீஸ் தே டு ப்ரிப்பேர் ஆட்டம் பாம்ஸ். இப்ப இயேசுவின் ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே மூன்றாம் உலக மகா யுத்தம் இந்த பூமியில நடக்கும். சில மணி நேரங்கள் அது முடிந்துவிடும். So after the church is being raptured in secret coming, the third world war will start at once and it will get over in few hours. முதலாம் உலக மகா யுத்தம் சில வருஷங்கள் நடந்தது, இரண்டாம் உலக மகா யுத்தம் சில வருஷங்கள் நடந்தது, ஆனா மூன்றாம் உலக மகா யுத்தம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க சில மணி நேரங்கள்ல முடிந்துடும். ஏன்னா எல்லா நாடுகளும் பவர்ஃபுல்லான அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள். The first and second world war took place for many years, but the scientists are saying that the third world war will come to an end in few hours because all the countries will be having powerful atom bombs. மூன்றாம் உலக மகா யுத்தத்துல அணுகுண்டுகள் வீசப்படுவது நிமித்தமாக என்ன நடக்கும்? விவசாய நிலங்கள்ல விவசாயம் பண்ண முடியாது. இப்ப மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்கும் போது உலகத்தின் பெரும்பகுதி விவசாய நிலங்கள் அழிக்கப்படுபடினால. So due to the use of atom bombs in third world war, all agriculture fields will be destroyed and will not be able to cultivate crops. விவசாயம் இல்லாதபடினால அந்திக்கு சூரிய ஆட்சியில இந்த உலகத்துல ஒரு பெரிய பஞ்சம் காணப்படும்.
due to this there will be no cultivation of crops and so during the reign of antichrist there will be famine kai vidapatta kristavargal ulaga janangalukku andhiga sena seivan moondru deivangala vanangumbadi avan balavandapaduthuvan during antichrist reign he will force people to worship three gods velippaduthal 12th adhigaram 6th vasanathile sollapattirukkira அந்த வனாந்தரத்தை பற்றி சொல்லுகிறேன் I am saying you about the wilderness which is mentioned in Revelation 12 chapter 6th verse The உலகம் ஒரு வனாந்தரமா மாறிடும் The world will turn out into wilderness அந்திக்கு சூரிய ஆட்சியில அவருடைய கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் உலக ஜனங்களா இருக்கட்டும் அவங்களுடைய பணம் பொருள் வீடு ஆஸ்தி எல்லாம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் போயிடும் So during the reign of antichrist even it may be worldly people or christians all their houses possessions wealth will be under the control of government போதானமா இன்னைக்கு பாருங்க ஒரு ஜனநாயக நாட்டுல நம்ம இருக்கோம் இப்போ இந்தியாவுல GST வரி என்று சொல்லி 28% அதிகபட்சம் 28% வரி இப்ப யார் என்ன போராடியோ ஒண்ணும் செய்ய முடியல we are living in democratic country india in india they have brought gst for about 28% so even though they protested they did not find any solution கடந்த நாட்கள்ல சொன்னது போல 1000 நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது ஒரு இரவில் அறிவிக்கப்பட்டது within one night they declared the demonetization of 500 and 1000 rupees இப்ப சர்வாதிகார ஆட்சி வரும்போது அந்திகேசுரி ஆட்சி வரும்போது எல்லாருடைய ஆஸ்திகளும் சொந்த வீடும் அந்திகேசுரி கட்டுப்பாட்டுல போய்விடும் during the reign of antichrist everyone's houses and wealth will be under his control இப்ப அவன் வந்து மூன்று தெய்வங்களை அறிமுகப்படுத்துவான் He will introduce three gods. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 4 வசனத்துல அத படிக்கிறோம். We read in Revelation 13 chapter 4th verse. ஒன்று ஜனங்கள் வலுசர்பத்தை வணங்க வேண்டும். இரண்டாவது மிருகத்தை என்று சங்க சொல்லுவது உலகத் தலைவனாகிய அந்திக்கிறிஸ்துவை வணங்க வேண்டும். First people have to worship the dragon. Second they have to worship the beast who is the leader of the world. 15 வசனத்துல ஒரு சொரூபத்தை குறித்து நாம் படிக்கிறோம். பேசக்கூடிய சொரூபம் In 15th verse we read about the image of beast. தங்களை வணங்காதவர்களை போய் கொலை செய்யக்கூடிய சொரூபம் என்று வெளிப்படுத்தல் 13:15 ல படிக்கிறோம். In Revelation 13 chapter 15th verse we read that as many as would not worship the image of the beast will be killed. அந்த சொரூபம் யார் என்று கேட்டால் If we ask who is the image? பார் 80 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிலை பேசுமா? ஒரு சிலை மனிதனை கொலை செய்யுமா? என்று விஞ்ஞானிகள் கேட்டாங்க. தீர்க்கதரிசனத்தை பரியாசம் பண்ணாங்க. Before 8 years scientists asked will a statue speak and even few of them mocked concerning this ana indraki manitha robokal yendra manidan manitha robokal kandupidikkapattirukkarargal recently they invented human like robot kathuriya parishuddha namathum undagattum glory be to god's holy name nam kadaisi kaalathil vandirukkom we are now in last days velippadathil 13th adhigaram andha swarupam enna seiyuma valadhu kaiyilum netriyilum muthra therikkanum appo dhaan virkkavum mudiyum vaangavum mudiyum In Revelation chapter 13 verse 15 it is said we have to receive a mark in right hand and in foreheads then only we can buy and sell anything இப்ப இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு ஆதார் அட்டை வந்து விட்டது ஆதார் அட்டை இல்லாம எதுமே செய்ய முடியாது so now we have aadhar cards without aadhar cards we cannot do anything அரசாங்கம் இப்ப சட்டம் கொண்டு வந்தா எல்லா காரியத்துக்கு ஆதார் அட்டை வேணும் அப்ப அது வெகு சீக்கிரத்துல அது ஒரு சிப்பாக மாறும் government has declared an order that aadhar is essential for everything soon it will be turned to chip and the chip valadhu kaiyilum nettilum poruthunaatha virkkavum mudiyum vaangavum mudiyengra oru soonla ipo vandu vittadu a situation has come in which if we do not have a mark on right hand or in forehead we cannot buy or sell anything agave ipo indha ulagatha poruthu varaiku oru ulaga thalaivan andikristhuva varaverka adu aayathama irukudhu so according to this world the world is preparing to meet the leader of the world who is antichrist moondra ulaga maga yuddham mudindhu virpaadu dhaan indha andikristhu elumbuvaan After third world war comes to an end the antichrist will rise அந்திகேசுரி ஆட்சியில என்ன நடக்கும்னு கேட்டா அவனை வணங்குறவங்களுக்கு தான் அந்த மூன்று தெய்வங்களை யார் வணங்குறங்களோ if we ask what will happen in antichrist reign we have to worship him that is the three gods பாருங்க வலுசர்ப வழிபாடு யோகாவின் மூலமாக இப்போதே இந்தியால வந்தாச்சு இப்போ உள்ள அரசாங்கம் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் யோகாவை கட்டாயமாக்கிட்டு வருது worshiping the serpent has come in the form of doing yoga and it is made mandatory in schools and colleges yoga என்பது ஒரு வலுசர்ப வழிபாடு இப்ப வலுசர்பத்தை வணங்கக்கூடிய அந்த அனுபவம் இப்பவே வந்தாச்சு yoga is the act of worshiping serpent worshiping the serpent is now in practice இரண்டாவது அந்திகிறிஸ்துவை வணங்க வேண்டும் மூன்றாவது அவருடைய அதே ரூபத்தில் இருக்கக்கூடிய எந்திர மனிதனை ரோபோவை வணங்க வேண்டும் Secondly we have to worship antichrist and third we have to worship robot which is in the form of antichrist image இப்போ இந்த மூணு பேரை யார் வணங்குறங்களோ அவங்களுக்கு தான் புசிக்கு ஆகாரம்
குடிக்க பானம், உடுத்த வஸ்திரம், தங்குவதற்கு இடம். So only those who worship three gods will be given food to eat, clothes to wear, place to stay and be given rings. இதான் ஸ்திரியானவள் ஓடி போன மனாந்தரம். This is the experience in which the women fled into the wilderness. புரியுதா? இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு இந்த உலகம் எப்படி மாற போறதுங்கறத நீங்க அறிந்திருக்கணும். After the second coming of Jesus, you have to know about the changes that will occur in this world. மூன்றாம் உலக மகா யுத்தம் வருவதற்கு முன்பாகவே இயேசுவின் ரகசிய வருகை. The secret coming of Jesus will be before the start of third world war. இயேசுவின் ரகசிய வருகை மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு முன்பாகவே இருக்கும். The secret coming of Jesus will be before the start of third world war. இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கோமா? Are we prepared to meet the Lord Jesus Christ? உலகம் வந்து அந்திகிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட்டு வருகிறது. The world is getting ready to meet the Antichrist. டெக்னாலஜி வளர்வது எதை காட்டுகிறது? இப்ப பாருங்க, ஒரு ஆள் விற்கவும் முடியாது வாங்க முடியாதுன்னா முத்திரையை தரிக்கணும்னு சொன்னா, The technology has grown up to that no one can buy or sell anything unless they have chip. ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்க கூடிய அளவுக்கு RFID ரேடியோ frequency என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடிக்க கூடிய அவன் எங்க இருக்கிறான். The technology has grown up to finding a person through RFID, that is radio frequency. நீங்க வர ஒண்ணு வேணாம், உங்க மொபைல் போன் வைத்திருங்க, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கங்கறத கண்டுபிடிக்க முடியும். For example, even if you have switched off your mobile, you can be easily found out where you are. யோவான் அந்த தரிசனத்தை கண்டபோது இந்த டெக்னாலஜி எல்லாம் வளரல. ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்க கூடிய அளவுக்கு இந்த உலகம் வரும், அந்திக்கு சொல்லி ஆட்சி காணப்படும். When John saw this vision, there was no technology that the world will come up to the level of noticing each and every one and there will be antichrist reign. அப்படின்னு சொல்றா, இப்ப நம்முடைய நாட்கள்லயே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் கண்காணிக்க கூடிய அளவுக்கு இனி அரசாங்கம் கொடுக்கிற ஐடி கார்டுல இனி சிப் இருக்கும், நீங்க எங்க போனாலும் உங்களை கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு இப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம அங்க அந்த அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். We have come to the place of being noticed by the chips issued by the government. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், வெகு சீக்கிரத்துல இயேசுவின் ரகசிய வருகை. What this signifies is that secret coming of Jesus is soon. அப்ப நம்ம கடைசி காலத்துல வந்து விட்டோம், வெகு சீக்கிரத்துல அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி. We have come to the last time, so the reign of Antichrist is soon. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துல ஜெயிச்சு வரக்கூடிய தலைவனுக்கு தான் வலுசர்ப்பம் என்ன செய்து அந்திக்கிறிஸ்துவாக அதிகாரம் பண்ணுகிறது. The person who win in the third world war will be declared as the leader by Antichrist. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். We read it in Revelation 13 chapter 1-3. அந்த அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி எப்படி இருக்குங்கறத நான் சுருக்கமா சொல்றேன். Now I'm going to tell in brief about the Antichrist reign. அங்க புசிப்பதற்கு குடிப்பதற்கு அந்திக்கிறிஸ்துவ வணங்குறவங்களுக்கே கிடைக்காது. அது ரொம்ப தட்டுப்பாடா இருக்கும். Even those who worship the Antichrist won't get enough food and water and it will be strictly provided. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்துல ஒரு கருப்பு நிறமுள்ள குதிரையை குறித்து படிக்கிறோம். So we read it in Revelation 6th chapter about the black horse. அவன் கையில தராசை பிடித்திருந்தான், அந்த குதிரையின் மேல ஏறி இருந்தவன் தராசை பிடித்திருந்தான். And he that sat on him had a pair of balances in his hand. The கருப்பு குதிரை பஞ்சத்தை காட்டுகிறது. The black horse shows the famine. தராசை பிடித்திருந்தான் என்று சொன்னா அந்திக்கிறிஸ்துவ வணங்குறவங்களுக்கு ஆகாரம் நிறுத்து கொடுக்கப்படும். Having balances in his hands means those who worship the Antichrist also will be given food in measure. எத்தனை வசனம்? 6 அதிகாரம் 5வது வசனம். We read this in Revelation 6th chapter 5th verse. அவர் மூன்றாம் முத்திரை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். தராசை பிடித்திருக்கிறான், அவனுக்கு தேவையானது அளந்து கொடுக்கப்பட்டது. He had a pair of balances and the food is given in measure. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த நாட்கள்ல ஜீவிக்கிற ஜனங்களுக்கு ஒரு நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். ஒரு ஆள் வந்து 5 இட்லி சாப்பிடறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, 5 இட்லி சாப்பிடறாங்கன்னு வைத்துக்கொள்ளும், சில வேளை ஒரு இட்லி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு இட்லி கூடிய ஆகாரம் கிடைக்கிற மாதிரி அதான் நிறுத்து கொடுக்கப்படும், தேவைக்கு கொடுக்கப்படாது. The food will be provided in measure. For example, if a person eats 5 itlis, he will be provided with 1 itli. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதே வேளையில கைவிடப்பட்ட சபையில ஒரு கூட்டத்தார், ஒரு கூட்டத்தான்னா கொஞ்ச பேர் அல்ல. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. But among the left behind church, one group will die as martyrs and we read it in Revelation 7 chapter 9th verse. அவங்க ஒருவரும் எண்ணக்கூடாத
திரளான கூட்டம் பிரத சாட்சிகள் ஒருவர் என்ன கூடாது திரளான கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. A great multitude which no man could number. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கைவிடப்படக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. So think and see how many people will be left out. இரத்த சாட்சிகளா மரிக்கிறவங்க ஒருவர் என்னாத திரளான கூட்டம். அதுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனை வணங்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அது இரத்த சாட்சிகளை பார்க்கல அதிகமா இருக்கும். Those who die as martyrs is a great multitude which no man could number and next those who accept antichrist and worship him will be many when compared with martyrs. நீங்க புரிந்துகொள்ள முடியாக ஒரே வார்த்தை சொல்ல வேண்டுமானால் இயேசுவின் ரகசிய வரியில நம்ம யாராவது போகாவிட்டால் கைவிடப்பட்டு விட்டால் என்ன கிடைக்காது? உங்க சொந்த வீடு உங்ககிட்ட இருக்காது. உங்களுக்கு உடுத்த வஸ்திரம் கிடைக்காது. புசிக்க ஆதாரம் கிடைக்காது. குடிக்க பானம் கிடைக்காது. இதுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப வெளிப்படுத்தல் 12:6 என்ன படிக்கிறோம்னா அந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடி போனால் When we read in Revelation 12 chapter 6th verse the women fled into the wilderness priyanavil vanandarathirku odi ponal ange 1240 naalalavum avalai boshipadarkaga devanal aayithamaakapatta idam avalukku undayirundathu indha vasanatha kondu valar enna solranga na vanandarathukku odi pona andha sri kaivulapatta sabha avalukku anga aaharam kidaikum and she had the place prepared for god that they should feed her there 1,203 days avalukku anga aaharam kidaikum அப்படின்னு ஒரு சிலர் பிரசங்கம் பண்றாங்க. கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. அவளுக்கு அங்க ஆகாரம் கிடைக்கும். Few preach that the women who fled into wilderness will get food. எப்படி கிடைக்கும்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்படி கிடைக்குமா? மனிதாபிமானம்னு சொல்றாங்க. மனிதாபிமானம் மனிதாபம் அது இரக்கத்தின் அடிப்படை. And they are telling how she'll get food is that through humanity or mercy. இரக்கத்தின் அடிப்படையில என்ன செய்வாங்களாம்? யாராவது அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்களாம். Someone will give food under mercy இந்த வசனத்துக்கு அர்த்தம் அந்த ஸ்திரீ போஷிக்கப்பட்டால் என்று சொன்ன உடனே நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஸ்திரீங்கிறதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சபை. வனாந்தரம் என்று சொல்வதற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. எழுத்தின்படியான வனாந்தரம் இல்ல இந்த உலகம். அப்படியானால் ஆகாரம் மட்டும் எழுத்தின்படியான ஆகாரம் அல்ல, அந்த ஆகாரத்துக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. The meaning of this verse is the women spiritually means a church. And wilderness means this world and food also has a spiritual meaning. அவள் போசிக்கப்பட்டாள்னா அவள் அர்த்தம் என்ன? அவள் எதை கொண்டு போசிக்கப்பட்டாள் அதை நான் பிற்பாடு சொல்றேன். If she is fed means with what she is fed. I'll tell this later. இப்ப அவங்க சொல்ற காரியத்துக்கு நான் விளக்கம் I'm going to tell meaning for what others preach. சிலர் நினைக்கிறாங்க இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு இந்த கைவிடப்பட்ட சபையில நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கைவிடப்பட்ட சபையில உள்ளவங்க யார் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு ஆகாரத்தை அவன் நிறுத்து கொடுப்பான். அதுபோல உலக ஜனங்களுக்கும் நிறுத்து. Among the left behind church those who accept the antichrist will give food in measure and also the worldly people. ஏனா ஒரு தேசத்துல பஞ்சம் தேசத்துல ஒன்று இருக்காது. Because there is famine in the nation. அந்த நாள் அவ்வளவு கடுரமா இருக்கும். இதுல வந்து அந்திக்கிறிஸ்துவை ஏத்து நின்னு இரத்த சாட்சியா மரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்திக்கிறிஸ்து ஆகாரம் கொடுக்க மாட்டான். அதான் உபத்திரவம். Those who stand for Jesus and who is against the Antichrist, he will not give food for them and that is only tribulation. கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரவம்னா என்ன? கைவிடப்பட்ட சபைக்கு வேற எந்த உபத்திரவம் இல்ல. புசிக்க ஆகாரம் கிடைக்காது, குடிக்க பானம் கிடைக்காது, உடுத்த வஸ்திரம் கிடைக்காது. This is the tribulation that the left behind church will not get food to eat, clothes to wear and anything to drink. ஏனா அந்தி கிறிஸ்துவ மணங்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். முத்திரைய தரித்தவங்களுக்கு தான் கிடைக்கும். Only those who worship antichrist and those who bear his mark will get all these. உலக அரசாங்கத்தின் மூலமாக ஆகாரம் கிடைக்காது. So the food is not provided through the government. இப்ப சிலர் இந்த வசனத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில சிலர் பரிதாபப்பட்டு அந்தி கிறிஸ்துவ வணங்கக்கூடியவங்க யாரு? அந்தி கிறிஸ்துவ வணங்குறவங்க முத்திரையை தரித்துக் கொள்றவங்க அவங்களுக்கு தான் ஆகாரம் கிடைக்கும். அவங்க என்ன செய்வாங்களா? தங்களுக்கு கிடைக்கிறத அந்தி கிறிஸ்துவ எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்களுக்கு கொடுப்பாங்களாம். Few tell like those who worship antichrist will be given food and they will share it with those who stand against the antichrist. எப்படி கொடுப்பாங்க? இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி. How they will give? Hire one question. இப்ப சபையில சில வசதி உள்ளவங்களா இருக்காங்க. சில விசுவாசிகளுக்கு நல்ல வசதி இருக்குது. சில விசுவாசிகளுக்கு வசதியே இல்ல. சாப்பிட வழி இல்ல. பிள்ளைகளை விவாகம் பண்ணி கொடுக்க வழி இல்ல. பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்ல. உடுத்த வஸ்திரம் கொடுக்க வழி இல்ல. In church, some are rich and few are not rich. They don't have ways to eat
and have no ways to marry their children, no ways to educate them, and no ways to buy clothes. இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிற சபையிலேயே ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசிக்கு உதவி செய்யற மனமே இல்ல. In this grace period, none of the believers have the mind to help others. என்ன அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில? Then how in Antichrist reign he will give food to others? அவனுக்கே ஒரு புரோட்டா கிடைக்கும் போது, அவனுக்கே கொஞ்சம் ஆகாரம் கொடுக்கும் போது, அவனுக்கே நிறுத்து கொடுக்கும் போது அதுல போய் எப்படி வேங்க அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு? When he itself have one parota to eat and will be given food and measure. பரோட்டா கிறிஸ்துவனா ரெண்டு கூட்டம். ஒன்று அந்திக்கிறிஸ்துவை எதிர்க்கிறவங்க, இன்னொன்று அந்திக்கிறிஸ்துவை வணங்குறவங்க. There are two groups. One group will be against Antichrist and the other group will worship him. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரெண்டு பிரிவா பிரிவாங்க. ஒன்று அந்திக்கிறிஸ்துவை எதிர்க்கிறவங்க. அதைத்தான் இயேசு மத்தேயு 25 அதிகாரத்துல புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகைன்னு சொல்றாரு. The left behind people will be divided into two groups. One will be against Antichrist. Lord Jesus Christ said that in Matthew 25 chapter about the wise and foolish virgins. புத்தி உள்ள கன்னிகை என்பது இரத்த சாட்சியா மரிக்கிறவங்க. Wise virgins means those who die as martyrs. புத்தி இல்லாத கன்னிகை என்பது அந்திக்கிறிஸ்துவை வணங்கக்கூடியவங்க. Foolish virgins means those who worship the Antichrist. உத்திரம் தாங்க மாட்டாம பசிக்காக பட்டினிக்காக வஸ்திரத்துக்காக மானம் போக கூடாதுங்கிறதுக்காக அந்திக்கிறிஸ்துவை வணங்கிடுவாங்க. முத்திரையை தரித்துக் கொள்வாங்க. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் பெரும்பகுதி. They will worship Antichrist since they cannot bear the tribulation and for food and for their own prestige they will do so. Majority of the left out Christians will bear the mark. ஒரு கூட்டத்தார் என்ன வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இரத்த சாட்சியா மரித்தாதான் பரலோகத்துல புதிய வானத்துக்கு போக முடியும். But one group of people, whatever it may be, they'll die as martyrs because they know only if they die as martyrs they can inherit new heaven. கைவிடப்பட்ட ஒரு விசுவாசியோ கைவிடப்பட்ட ஒரு ஊழியக்காரனோ அவனுக்கு முன்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒரே ஒரு காரியம் தான், இரத்த சாட்சியா மரிக்கணும். மரிச்சா தான் பரலோகத்துல புதிய வானத்துக்கு போக முடியும், இல்லைன்னா நரகம். Left out servants of God or believers, they have just one option before them. They have to die as martyrs. Only if they die so, they can go to new heaven or else only hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, அப்படியானால் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கமும் ஆகாரம் கொடுக்காது. அதுபோல இரக்கத்தின் அடிப்படையில யாரும் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க. If it is so, then just think for the people who are left out and stand for Jesus. The government also won't provide food for them. Also under mercy, no one will give food for them. அப்படியானால் அவளை போசிப்பதற்கான ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டதுங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. If it is so, then what is the meaning of there is a place for her to provide food? If you ask the meaning is it is the word of God. இப்ப கேக்குற பிரசங்கம் எல்லாம் இருக்குல்லையா, இப்ப கேக்குற பிரசங்கம் எல்லாம் இப்ப யூஸ் ஆகுதோ இல்லையோ கைவிடப்பட்ட பிற்பாடு யூஸ் ஆகும். The words that are preached now may or may not be useful, but it will be useful after if you are left out. இப்ப நீங்க பைபிள் அதிகமா படிக்கிறீங்களோ படிக்கலையோ கொஞ்சம் வசனங்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப படிக்கிற வசனங்கள் கைவிடப்பட்ட பிற்பாடு யூஸ் ஆகும். You read Bible now or not, but you knew few verses. The verses you read now will be useful after if you are left out. ஏன் கேட்டால் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Why this so means the Lord said, man shall not live by bread alone, but by every word that proceeded out of the mouth of God. அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம். We read it in Matthew chapter 4 verse 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வேண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். So man shall not live by bread alone, but by every word that proceeded out of the mouth of God. அப்ப இந்த ஸ்திரீ என்பது கைவிடப்பட்ட சபை. So the women means the left out church. கைவிடப்பட்ட சபையில இரத்த சாட்சியா மரிக்க துணிந்தவங்க, இயேசுவுக்காக ஜீவிக்க துணிந்தவங்களுக்கு ஆகாரம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. Among the left out church, those who decided to die as martyrs for Jesus, for them the food is the word of God. அந்த நாட்கள்ல பிரசங்கம் கிடையாது, அந்த நாட்கள்ல சபை கிடையாது, அந்த நாட்கள்ல இது போன்ற ஊழியக்காரங்களுடைய ஐக்கியம் இல்ல.
In those days, there was no preaching, no churches, no fellowship with servants of God. பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப கேக்குறதான பிரசங்கம், இப்ப பாதி பிரசங்கம் கேக்குறாங்க இல்லையா? இந்த பிரசங்கம் அவங்க படிக்க பைபிள் வாசிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ தெரியாது. வசனம் கேட்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ தெரியாது. அந்த வார்த்தை தான் ஆகாரமா மாறும். The preaching that they hear now, I don't know how many of you have the habit of reading Bible or hearing the word of God. That word only will be food for them. வேதத்துல ரெண்டு பக்தர்கள் அப்படி சொல்றாங்க, ஒன்று யோபு இன்னொன்று எரேமியா. In Bible, two devotees said so. One is Job and the other is Jeremiah. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனேயே ஆகாரத்தை கம்பேர் பண்ணி சொல்றாரு, நான் உட்கொண்டேன். எரேமியா சொல்றாரு அதே போல. They said, Thy words were found and I did eat them. Jeremiah is also telling similarly. அங்கீகாரம் சொல்லும்போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய சத்தியம் நல்ல நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்டது போல ஒரு பலனை கொடுக்குதுன்னு சொல்றாரு. When psalmist said, the word of God, truths and doctrines are like fat as grease. இயேசுவுடைய வார்த்தை உபாகமத்துல படிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை. We read in Deuteronomy that man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. அப்ப ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கலையா? It is said that one place is made ready. அந்த இடம் எது என்று சொன்னால், What is that place means? உபத்திர காலத்து ரத்த சாட்சிய நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறிடுவாங்க. The tribulation martyrs will become good in praying. இதுவரைக்கும் ஒழுங்கா ஜெபிச்சாங்களோ இல்லையோ, இப்ப நீங்க ஒழுங்கா ஜெபிக்கிறீங்களோ, ஒழுங்கா கூட்டத்துக்கு வர்றீங்களோ, அதான் சாட்சி கூட சொல்ல முடியல. பலருக்கும் தேவ சமூகத்தில் இனிமே ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியல. Those who did not pray till now, those who do not come to church, also many cannot testify now, also not able to glorify His name. But after being left out, they will know the value of it. Just only one option, somehow they have to die as martyrs. So one place for them is presence of God. அந்த அதுக்கு தான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்த 12 அதிகாரத்துல அடுத்த வசனத்துல. We read in Revelation chapter 12 verse 14. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போக பெரும் கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. That to go there they were given two wings of great eagle. வெளிப்படுத்தல் 12:14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டன. வனாந்திரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும்படி அவளுக்கு ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, போஷிக்கிறது சாப்பிட வைக்கிறதுக்கு. That she might fly into the wilderness into a place, so a place is made ready to feed her. அதுக்காக பறந்து போகும் எழுத்தின்படியாக, இந்த போஜனம் எழுத்தின்படியான போஜனம்னா, அப்ப எழுத்தின்படியாக ரெண்டு சட்டைகள் கொடுக்கப்படுதா பறந்து போறது. அப்ப இந்த சட்டைகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு சட்டை ஜபத்தையும் ஒரு சட்டை துதியையும் காட்டுகிறது. So to go to that place for food, two wings were given and these two wings shows prayer and praise. ஒரு சட்டை ஜபம், ஏன்னா அன்றைக்கு ஆவியானவர் இருக்க மாட்டார், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவியானவர் போயிருவார் உலகத்துல இருந்து. One wing shows prayer. At the time, there will be no Holy Spirit. When the church is raptured, Holy Spirit also will be taken up. உலகத்தில் ஆவியானவர் உலகத்திலிருந்து போய் விடுவார். The Holy Spirit will go away from this world. அந்திக்கேசுரிய ஆட்சியில என்ன இருக்காது? அபிஷேகம் இப்ப இருக்கிறது போல இருக்காது, கிருபை இப்ப இருக்கிறது போல இருக்காது, உபதேசம் இப்ப இருக்கிறது போல இருக்காது. In Antichrist's reign, there won't be anointing like we have now, grace like we have now, preaching like we have now. ஆனா அன்றைக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, How it will be in that times is அதுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அன்றைக்கு எப்படி இருக்கும்? How it will be in that times is பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜீவிக்கும் போது அன்றைக்கு அவங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து இருந்தார் இல்லையா, அந்த அபிஷேகத்தின் நிலவரம், அன்றைக்கு இருந்த அபிஷேகம், அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த கிருபை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எந்த நிலவரத்தில் இருந்தாங்களோ அதே நிலவரத்தில் தான் கைவிடப்பட்ட சபையில இந்த துதிக்கிற ஜனங்கள் இருப்பார்கள், இந்த ஜெபிக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். How the Holy Spirit was with Old Testament saints and the anointing and grace they had that time. Likewise, among the left out church, the people those who praise and people those who pray will be like that. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட இடம் அவங்க தனி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடம். So the place mentioned here is a place where they do their personal prayer. ஜெபிப்பதற்காக அவங்க அமைத்துக் கொள்கிற இடம். அந்த இடத்துல பறந்து போறதுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது, அதாவது பெருங்கழுகின்
சிறகுகள். The place they make for them to pray, to go to that place, two wings of great eagles was given. அது ஒன்று ஜெபம், ஒன்று ஸ்தோத்திரம். One is prayer and the other is praise. இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து புசிக்க அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம இருக்கும் போது நல்லா ஜெபிச்சு துதிக்கும் போது என்ன உண்டாகும்? கேட்ட பிரசங்கங்கள், கேட்ட தேவனுடைய வார்த்தைகள், வாசித்த வசனங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகத்துக்கு வரும். அது ஆகாரமா இருக்கும். When food is not available there and if they praise in that place, the word of God, truths and doctrines, whatever they hear will come to mind in each situation. That will be their food. அந்த வார்த்தை தான் அவங்களை பிழைப்பு. Only that word will make them live it. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்கிறார், ரெண்டு விதமான போஜனத்தை குறித்து இயேசு பேசுறார். ஒன்று அழிந்து போகிற போஜனம், இரண்டாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய போஜனம். I'll tell another example for this. In John the Gospel, Jesus talks about two meat. One is perishable meat and the other meat that endureth everlasting life. யோவான் 6 அதிகாரம் 27 வசனம். We read it in John chapter 6 verse 27. இந்த போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இந்த போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய போஜனம். Not for perishable meat but for meat that endureth everlasting life. இதோட அர்த்தம் என்ன? What is the meaning for this? அழிந்து போகிற போஜனம் என்பது எழுத்தின் பிள்ளையான ஆகாரத்தை காட்டுகிறது. இந்த ஆகாரம் அழிந்து போய்விடும். Perishable meat means literal food. This food will be perishable. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய போஜனம்னா நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும், அதாவது பரலோகத்துக்கு போகிற வரைக்கும், பரலோகத்துக்கு போறது வரைக்கும். Meat that endureth everlasting life means till going to heavenly kingdom. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் எல்லையில சேர்ற வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். So, in Old Testament, the people of Israelites, till they reached the borders of Canaan, they did eat manna. இப்ப வனாந்தர பிரயாணத்துல எல்லாம் மன்னா. In the journey of wilderness, they add manna. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. இந்த வசனத்தை யாத்திராமத்துல அவர்கள் கானானின் எல்லையில சேர்ற வரையிலும் மன்னாவை புசித்தார்கள். In Exodus, we read that till they reached the borders of Canaan, they did eat manna. யோசுவால படிக்கிறோம், அந்த எல்லையில கானான்ல சேர்ந்த மறுநாளே மன்னா நின்றது, தேசத்தின் விளைச்சலை சாப்பிட்டார்கள். In Joshua, we read that manna stopped falling from above. From the very next day, they reached Canaan. யாத்திராகமம் 16:35. We read in Exodus chapter 16 verse 35. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரமட்டும் 40 வருஷம் அளவும் அண்ணாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் அண்ணாவை புசித்தார்கள். யோசுவா 5:12. In Joshua chapter 5 verse 12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். In Joshua chapter 5 verse 12, and the manna ceased on the morrow, after they had eaten of the old corn of the land. Neither had the children of Israel manna anymore, but they did eat of the fruit of the land of Canaan that year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கானான்ல போய் சேர்ற வரையிலும் வனாந்திரத்தில் இருக்கிற வரையிலும் மன்னாவை புசித்தார்கள். கானான்ல சேர்ந்த உடனேயே தேசத்தின் விளைச்சலை புசித்தார்கள். Before they reached Canaan and until they were in wilderness, they ate manna. After they reached Canaan, they did eat of the fruit of the land. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், the meaning of this is, இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இந்த உலகம் நமக்கு ஒரு வனாந்தரம். யோசுவாவுல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. In this grace period, this world is a wilderness. Read the same verse in Joshua. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். They did eat of the fruit of the land of Canaan that year. இப்ப இந்த உலகம் ஒரு வனாந்தரம் கிருபையின் காலத்துல.
So in this grace period, the world is a wilderness. இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த சபையில வைத்து நாம் வாழ்ற வாழ்க்கை ஒரு வனாந்திரம். Secondly, our spiritual life that we live in this church is a wilderness. இனி கைவிடப்பட்ட சபைக்கு ஒரு வனாந்திரத்தை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கைவிடப்பட்ட சபைக்கு இந்த உலகம் ஒரு வனாந்திரமா தான் இருக்கும். We have seen the world as wilderness for those who are left behind. இப்ப பெற்றுக்கொள்ளுகிற மன்னா என்பது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம். The manna that we receive is the word of God, truth, doctrines. அப்ப இப்ப பெற்றுக்கொள்ளுகிற உபதேசமானது இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, கைவிடப்பட்ட சபை அந்த சபையில கிறிஸ்தவர்களுக்கும் அந்த ஆகாரம் பயன்படும். Not only for the church but also for those who are left behind, these doctrines will be useful. ஆகவே தான் இயேசு அதை தான் சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய போஜனம். That only Jesus said, meat that endureth everlasting life. கானானுக்கு போற வரைக்கும் அவங்க மன்னாவை சாப்பிட்டாங்கன்னு சொல்லும் போது, கானான் என்பது பரலோகத்துக்கு நல்லா இருக்கிறது, வனாந்திரம் என்பது உலகத்துக்கு நல்லா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில. Till they reached Canaan, they ate manna, which means Canaan is the shadow for heaven and the wilderness is the shadow of this world in this life. சியோன் எருசலேமுக்கு போய் சேர்ற வரையிலும் நமக்கு இந்த சத்தியம் தான் ஆகாரம். Till we reach Zion and Jerusalem, these truths will be our food. உலக பிரகாரமான ஆகாரம் அழிந்து போய்விடும். அதை இயேசு சொல்றாரு, அழிந்து போகிற போஜனம், அது அழிந்து போய்விடும், அது அழிந்து போய்விடும். Literal food will perish. Jesus said, literal meat perisheth. சில வியாதிகள் எடுத்துக்கொள்ளுங்க, தீராத வியாதிகள் வரும்போது இன்றைக்கே பாத்தீங்கன்னா மாத கணக்குல சாப்பிடாம இருப்பாங்க. For example, if we take some sick people, when incurable diseases comes, till months they would have been without eating. கேன்சர் வியாதி வந்து முத்தி போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது. அப்ப சாப்பாடு இல்லாம எதையும் குடிக்க முடியாது, வாயெல்லாம் புண்ணா இருக்கு, எதையும் குடிக்க முடியாது. If we take cancer patients who are severe, they cannot eat, they cannot drink anything because of the sores in tongue. எப்படி அவங்க உயிரோட வாழ்ந்தாங்கன்னா அதான் தேவனுடைய வார்த்தையில இப்பவே வாழலாம். But தேவனுடைய வார்த்தையில. How they live means only through the word of God. சரியா, பரிசுத்த நாமத்தை மகிமையாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இங்க நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட ஆகாரம் என்பது மறுபடியும் யோவான் ஆராதிய. Hence, the food mentioned there is read in chapter 6, verse 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். Labor not for the meat which perisheth, but for the meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you, for him hath God the Father sealed. மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அதான் தேவனுடைய வார்த்தை, சத்தியம், உபதேசம். Son of man will give unto you, that is the word of God, truth, doctrines. இன்னும் சொல்ல போனா இந்த தேவனுடைய வார்த்தையின் விசேஷத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை தான் தேவன். When we see the speciality of the word of God is God. தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இது சாதாரண வெறும் வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை தான் தேவன். The word of God is not just a word. This word is only God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word and the word was with God and the word was God. இந்த வார்த்தை தான் தேவன். The word was God. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசித்தபடி, பெருங்கழுகின் சிறகுகள் என்பது ஒரு சிறகு ஜெபத்தையும் ஒரு சிறகு ஸ்தோத்திரத்தையும் காட்டுகிறது. Hence in Revelation chapter 12 verse 14, two wings of the great eagle. In this the first wing shows prayer and the other wing shows the price. அதனால் நல்லா ஜெபிச்சு பழகணும், நல்லா கர்த்தரை துதித்து பழகணும். So we have to practice well in prayer, practice well in praising. இப்ப ஜெபிச்சு பழக்கம் இல்லாதவங்க, இப்ப கர்த்தரை துதித்து பழக்கம் இல்லாதவங்க அந்திக்கேசரி ஆட்சியில துதிக்க முடியாது. Those who do not have the practice of praying and praising, now they cannot pray and praise in Antichrist reign. இப்ப பாருங்க, விசுவாசி எத்தனை பேருக்கு எலும்பி சாட்சி சொல்ல முடியுது, எத்தனை பேருக்கு கர்த்தரை துதிக்க முடியுது, பயம், வெக்கம். Among believers, how many can stand and testify, how many can praise him? All have fear and shyness. ஜெப ஆவி, துதியின் ஆவி, இது ரெண்டு உண்டாகும் போது ஒரு பாதுகாப்பான இடம். When we have spirit of prayer and spirit of praise, that will become a safest place. தேவ சமூகம் தான் பாதுகாப்பான இடம். Presence of God is only the safest place. நம்ம கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது, ஜெபிக்கும் போது அங்க ஒரு தேவ சமூகம் உண்டாகிறது, அதான் அந்த இடம், அங்க சொல்லப்பட்ட இடம், பாதுகாப்பான இடம்.
when we praise and worship God and when we pray, there comes the presence of God. That is the safest place mentioned there. ஜெபம் தான் பாதுகாப்பு. Prayer is only safe for us. துதி தான் பாதுகாப்பு. Praise is only safe for us. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, இரத்த சாட்சியாய் மரிக்க துணிந்த கிறிஸ்தவர்களுக்கு. For the left behind Christians, those who come friend to die as martyrs. அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க துணிந்தவர்களுக்கு. To stand against Antichrist. அங்க புசிக்க ஆகாரம் வேண்டாம். குடிக்க பானம் வேண்டாம். உடுத்த வஸ்திரம் வேண்டாம். தங்க வீடு வேண்டாம். நான் இரத்த சாட்சியாய் இயேசுவுக்காக மரிப்பேன் என்று தீர்மானித்த கிறிஸ்தவர்களுக்கு. Christians, those who decide that I don't want food to eat, that I don't want anything to drink, clothes to wear, place to stay, I will die as martyr for Jesus. அன்றைக்கு பாதுகாப்பான இடம் ஜெபம் துதி. For them, the safest place at that time is prayer and praise. தேவ சமூகத்தோடு துதிக்கும் போது அது ஒரு பாதுகாப்பான இடமாக மாத்திரமல்ல. When we praise, that will be the safest place. பாதுகாப்பான இடம்னா அந்திக்கிறிஸ்து தொட மாட்டான்னு அர்த்தம் இல்ல. அந்திக்கிறிஸ்து கொடுமைப்படுத்துமா? Safest place means, it doesn't mean that Antichrist won't touch, Antichrist will give torture. அந்திக்கிறிஸ்து சித்திரவதை பண்ணுவான். ஆனாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள, அதையெல்லாம் சகிக்க, இன்னும் சொல்ல போனால் புசியாமல் குளியாமல் இருந்தாலும் இந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். But to bear and endure it, even if we do not eat or drink, we have to hold on to the word of God. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஜெபிக்காம இருக்கிறது போல, இன்றைக்கு அநேக விசுவாசிகள் துதிக்காம இருக்கிறது போல, like today many of believers not praying and praising. கைவிடப்பட்ட சபையிலும் ஒரு பெருங்கூட்டம் துதிக்காம ஜெபிக்காம இருக்கும். In the left behind church, one great multitude will be without praying and praising. அவங்க தான் அந்திக்கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனை வணங்கி அவங்க கிட்ட இருந்து கொடுக்கிற ஆகாரத்தை வாங்கி கொள்வாங்க. They are the one who will accept Antichrist, worship him and get the food he gives. வேற ஒன்று வேண்டாம். சிலிண்டருக்கு வந்து ஆதார் எண்ணை இணைக்கணும். போனுக்கு, செல்போனுக்கு கூட உங்க நம்பருக்கு ஆதார் எண்ணை இணைக்கணும். எல்லாவற்றுக்கும் ஆதார் எண், மானியம் கிடைக்கும்படியாக. For cylinder, Aadhaar card has to be attached. Also for mobile phones, Aadhaar number has to be attached. For all these things, Aadhaar number is required. உடனே எல்லாரும் ஆதார் எடுக்க போனீங்களா போலியா? எல்லாரும் ஆதார் ஆதார் ஆதார், எல்லாரும் வாயில ஆதார் வந்துச்சா வரலையா? ஒரு அப்பதான் சிலிண்டர் கிடைக்கும், அப்பதான் போன் பேச முடியும். போன் நம்பருக்கு இப்ப என்னது சிம் கார்டுக்கும் ஆதார் என்ன கண்டிப்பா கிட்ட வர்றாங்க. இப்ப எல்லா பொருளுக்கும் ஆதார். All are talking about Aadhaar card. Only with Aadhaar we can get cylinder, talk over mobiles. Even for mobile phones, Aadhaar number has been made mandatory. ஆதார் எடுக்க போகும்போது என்ன செய்யறாங்க? கண்ணின் கருப்பு விழி, கைரேக எல்லாம் வைக்கணும். While going for taking Aadhaar, they take eyes black spot and prints. இதே அந்திக்கிறிஸ்து ஆட்சியில அது மாற போகுது. In Antichrist reign, it is going to change. கடைசி கட்டத்துல நாம வந்துட்டோம். We have come to the last stage. இப்ப யாராவது ஆதார் எடுக்க போகாம இருக்கிறோமா? எல்லாரும் ஊழியக்காரங்க முதல்ல எல்லாரும் ஆதார் எடுத்தாச்சு. Now is anyone not going to take Aadhaar? Including all servants of God, all have taken Aadhaar. இப்ப எடுத்தது பிரச்சனை இல்ல. இப்ப எடுத்ததுல இந்திய அரசாங்கத்துடைய சீல் இருக்கலாம், இந்திய அரசாங்கத்துடைய பேர் இருக்கலாம் அந்த கார்டுல, பிரச்சனை இல்ல. There is no problem in taking this now. There will be Indian government seal in it. Indian government name will be there in the card. So there is no problem in taking. ஆனா கைவிடப்பட்ட பிற்பாடு அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில அவனுடைய பேர், அவனுடைய முத்திர இருக்க கூடாது. But after being left out in Antichrist reign, we should not have anything or seal in his name. இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா, இதுவரைக்கும் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. We have come to last days. இந்த கார்டு வெகு சீக்கிரத்துல சிப்பா மாற போகுது. The card will soon turn to chip. மூன்றாம் உலக மகா யுத்தம் இன்றைக்கு செய்தித்தாள முழு பக்கம் வந்தாச்சு. In newspaper, one full sheet is about the third world war. இப்ப இயேசுவின் ரகசிய வருகையை உலகம் ஏற்றுக்கொள்ளதோ இல்லையோ, நாம் ஏற்றுக்கொள்ளணும். Whether the world accept the secret coming of Jesus or not, but we have to accept it. ஏனா மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருகை, வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. Because the secret coming of Jesus is before third world war, the Bible says so. அப்ப இன்றைக்கு நம்ம ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரை துதிப்பது எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் கனப்படுத்துவது. Today, how is our prayer life? How is our praising, honoring the presence of God? கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வருவது எப்படி இருக்கிறது? ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. How is our coming towards the presence of God? Let us examine our life. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு முதலாவது போசிப்பதற்கான ஒரு இடம் என்று சொல்லுவது அந்த இடம். வெளிப்படுத்தல் 12:6 ஒரு இடம்னு சுவாசிக்கிறோம். For the left behind people, the place where they'll get food is read in Revelation chapter 12 verse 6. 14 வசனத்துல அந்த இடத்துக்கு போறதுக்காக
பெருங்கழுகின் சிறகுகள். To go to that place, wings of eagles are given, and we read it in 14th verse. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1240 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அங்க ஒரு இடத்தை நம்ம பாக்குறோம், போஷிப்பதற்கான தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். 6 வசனத்துல we are seeing a place there, a place made by the Lord to feed them. அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெண்டு சிறகுகள். To go to that place, two wings are given. இதுனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அதான் ஜெபம். ஒரு சிறகு ஜெபம், இன்னொரு சிறகு ஸ்தோத்திரம். The spiritual meaning for that is prayer. One wing is prayer and the other wing is praise. கர்த்தரை துதிப்பது, ஜெபிப்பது. Praising the Lord, praying. அப்ப துதிக்கும் போது ஒரு இரக்கம், ஒரு கிருபை உண்டாகும். So, when we praise, we get mercy and grace. ஆனா கிருபையின் காலத்துல இருக்கிறது போல கிருபை இருக்காது. But the grace won't be like that we get in this grace period. கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டுவிடும். The gate of grace will be closed. இயேசுவின் ரகசிய வரியோடு கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டுவிடும். With the secret coming of Jesus, the gate of grace will be closed. ஆனால் அவர்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். But they will get mercy, they will get strength. இப்ப இதுக்கு தான் சொன்னேன், பழைய ஏற்பாடு காலத்தை பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு தானியேல் பயப்படாம சிங்கத்தின் கவியில இறங்கி போனான். Compare this with the Old Testament. Daniel went into the den of lions. ஜெபத்த நிறுத்துங்கனு ஒரு சட்டம் வந்தது. Order came to stop the prayer. அது ஒரு சாம்ராஜ்யம் தான். It was also an empire. மீதியா பெர்சியா நான்காவது சாம்ராஜ்யம். Media and Persia is the fourth empire. அந்திக்ரிஸ்துடி ஆட்சி ஏழாவது சாம்ராஜ்யம். Antichrist reign is seventh empire. உலக சரித்திரத்துல அந்திக்ரிஸ்துவின் ஆட்சி ஏழாவது சாம்ராஜ்யம். மீதியா பெர்சியா நான்காவது சாம்ராஜ்யம். In world's history, Media and Persia is fourth empire and Antichrist reign is seventh empire. The Media Persia சாம்ராஜ்யத்துல தான் தானியேல் இருந்தான். Daniel was in fourth empire. அங்க ஒரு சட்டம் இருந்தது, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. There was a order that no one should worship anyone except the king. 30 நாள் மட்டும் நீங்க ராஜாவை வணங்க வேண்டும். So for 30 days alone they have to worship the king. அந்திக்ரிஸ்து ஆட்சியில ஏழாவது சாம்ராஜ்யத்துல அந்திக்ரிஸ்துவை வணங்க வேணும். In the seventh empire, that is in the Antichrist reign, people have to worship Antichrist. அதே போல சட்டம் நாலாவது சாம்ராஜ்யத்துல தானியேல் இந்த உலகத்துல இருக்கும்போது அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு சட்டம் வந்தது, ராஜாவை 30 நாள் வணங்க வேண்டும். Likewise, when Daniel was in fourth empire, an order came so that they have to worship the king for 30 days. வணங்காதவங்களை சிங்கத்தின் கவிழ தூக்கி போடுவோம். Those who do not worship the king will be cast out into the den of lions. கவனித்து பாருங்க. Think and see. அப்ப இன்றைக்கு நமக்கு இருந்த கிருபை அன்றைக்கு தானியேலுக்கு இல்ல, இன்றைக்கு நமக்குள்ள இருந்த அபிஷேகம் அன்றைக்கு தானியேலுக்குள்ள இல்ல. The grace we are having now Daniel did not have. The anointing we have today Daniel did not have. இன்றைக்கு நமக்குள்ள இருந்த அப்போஸ்தல உபதேசம் அன்றைக்கு தானியேலுக்குள்ள இல்ல. The apostolic doctrines that we have today Daniel did not have. ஆனாலும் தானியேல் சிங்கத்தின் கவிழ இறங்கி போனா. Even though it was so, Daniel went down into the den of lions. அது எப்படி முடிந்தது? How it was possible? அதான் ஜெபத்தில் possible with prayer. அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். He is a prayerful man. அவன் ஒரு கர்த்தரை துதிக்கிற மனிதன். He is a man of praise. அதுபோல மூன்றாம் சாம்ராஜ்யமாகிய நேபுகாத்நேச்சாருடைய நாட்கள்ல ஒரு சிலையை நிறுத்தி வணங்க சொன்னான். Likewise in the third empire in the days of Nebuchadnezzar a statue was made and asked to worship. ஏழாவது சாம்ராஜ்யத்துல அவன் வலு சர்ப்பத்தை வணங்க சொல்லுவான். In the seventh empire, he will ask to worship the serpent. மூன்றாவது சாம்ராஜ்யமாகிய பாபிலோன்ல ஒரு பொற்சிலையை நிறுத்தி வணங்கும்படி சொன்னான். In the third empire of Babylon, a golden image was made and asked to worship. வணங்காதவங்களை அக்னி சூளைக்குள்ள தூக்கி வீசுவோம். Those who do not worship will be cast into the burning fiery furnace. இதான் சட்டம். This is the order. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பழைய ஏற்பாட்டில் ஜீவிச்சவங்க தான். அவங்களுக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற கிருபை இல்ல. But Shadrach, Meshach and Abednego who lived in the Old Testament, they too did not have grace like we are having today. நமக்கு இருக்கிற அபிஷேகம் இல்ல. They did not have anointing like we have today. நமக்கு இருக்கிற அப்போஸ்தல உபதேசம் இல்ல. They did not have apostolic doctrines that we are having today. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்காக நான் செத்தாலும் சாகறேன், அதான் இரத்த சாட்சின்னு சொல்றது. But what they said was they were ready to even die for the Lord. கர்த்தரங்களை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படி உறுதியாய் நின்ற போது, even if the Lord did not deliver us, they stood steadfastly for God. அந்த மூன்று பேரையும் அக்னி சூளையில தூக்கி வீசினாங்க.
but they were cast into the burning fiery furnace. நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்க. இதே மாதிரி உபத்திரவங்கள் தான் ஏழாவது சாம்ராஜ்யமாகி அந்திகிஸ்வி ஆட்சியில நடக்க போது. These tribulations will only occur in the seventh empire, that is in the antichrist reign. ஏழாவது ரோம சாம்ராஜ்யம் அந்திகிஸ்வி ஆட்சியில இது மாதிரி நடக்க போது. In seventh Roman empire it is going to happen. So அப்ப அவங்களை பாதுகாப்பது யார்? Who will save them is அப்படி சொன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபத்திலேயும் துதியிலேயும் அந்த பாடுகளை சகித்தார்களோ அந்த பாதையின் வழியாக கடந்து போனார்களோ. How the Old Testament saints prayed and bear all the sufferings, how they went through that path, அதுபோல உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளுக்கு அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தால் துதிக்கிறவங்களா இருந்தால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். Like that, the tribulation martyrs, if they pray and praise and if they are like worshiping the Lord, they will get courage. சிங்கத்தை கண்டு தானியேல் பயப்படல. Daniel was not afraid on seeing the lions. நம்ம ஒரு எருமை மாட்டை கண்டா பயப்படுவோம். But we'll be scared on seeing a buffalo. பின்னால ஒரு எருமை மாடு வேகமா வந்தா, காளை மாடு வேகமா வந்தா பயந்து ஒதுங்குவோம். When a buffalo or cow come fast towards us, we'll get scared and move away. சிலருக்கு பூனையை கண்டா பயப்படும். சிலருக்கு நாயை கண்டா பயம். Few are scared of cats. Few are scared of dog. ஆனா தானியேல் சிங்கத்தை கண்டு பயப்படல. But Daniel was not scared on seeing the lions. அந்த தைரியம் தானியேலே உனக்கு எப்படி கிடைத்தது? Oh Daniel, have you got that courage? இனி சூளைக்குள்ள தூக்கி ஏழு மடங்கு சூடாக்குனாங்க. And they did eat the furnace 17 times more than it was wont to be eaten. அந்த அக்னி சூளைக்குள்ள தூக்கி வீசினாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோவுக்கு பயம் இல்ல. Even if they were cast into that burning fiery furnace, Shadrach, Meshach and Abednego, they had no fear. அந்த வாலிபர்களுக்கு பயம் இல்ல. Those youth had no fear. நமக்கு வாலிபர்கள் இருக்காங்க இப்ப. தேவ சமூகத்தை கனப்படுத்தாம, தேவனுடைய வார்த்தைகளை கனப்படுத்தாம, அவையின் ஒழுங்குகளை கனப்படுத்தாம ஜீவிக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். உலகத்தோட உலகமா மாறி. We too have youths who don't honor the presence of God, those who do not honor the word of God, do not honor the rules in the church, the youths change worldly. உலகத்துல என்னெல்லாம் நவீன கண்டுபிடிப்புகள் வருதோ அத்தனை உடனே வாங்கணும், உடனே அனுபவிக்கணும். Have to buy all the recent inventions, have to experience it soon. உலகத்தார் எப்படி வஸ்திரம் உடுத்துறாங்களோ அது போல வஸ்திரம் உடுத்தணும். Have to wear dresses how the worldly people wear. ஆனா அவர்கள் அப்படி இல்ல. அந்த வாலிபர்கள் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டு அக்னிக்குள்ள போனாங்க. But those youths were not so. They went into the furnace 17 times more than it was. இன்றைக்கு நமக்கு இருக்க அப்போஸ்தல உபதேசம் உங்களுக்கு இல்ல, இப்படி ஒரு சபை இன்றைக்கு இல்ல. They did not have apostolic doctrines that we have today. They did not have any churches. பின்ன எப்படி அவங்களுக்கு ஜீவிக்க முடிந்தது? But then how they were able to live? அது போல தான் அந்திகிஸ்வரி ஆட்சியில இந்த வசனத்தின் அர்த்தம் அவளை போசிப்பதற்கான ஒரு இடம் என்று சொல்லுது. அந்த போசிப்பது என்று சொல்லுவது தேவனுடைய வார்த்தை. Likewise in antichrist reign the place to feed means, first to feed means the word of God. தேவனுடைய வார்த்தை தான் ஆகாரம். The word of God is food. அதை இயேசு மத்தேயு 4வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தை நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Jesus said that in Matthew chapter 4, man shall not live by bread alone, but by every word that proceeded out of the mouth of God. பிழைப்பான். He will live. இந்த தேவனுடைய வார்த்தை அந்திகிஸ்வி ஆட்சியில உங்களுக்கு உதவியா இருக்கும். This word will be useful in antichrist reign. யோவான் 6வது அத்தியாயம் வாசித்தபடி நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கக்கூடிய போஜனம் அதான் உபதேசம். Like we read in John chapter 6, meat that endureth unto everlasting life, that is the doctrines. இப்ப கேக்குற உபதேசம் கிருபையின் காலத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அல்ல. The doctrines that we hear now not only for those who are this grace period. என்ன இந்த சபையில இயேசு வரும்போது எல்லாரும் மறந்து போறது இல்ல, எல்லா ஊழியக்காரங்களும் மறந்து போறது இல்ல, எல்லா விசுவாசிகளும் அருகில போறது இல்ல. Because when Jesus comes, all will not fly up. Not all servants of God will fly up. All believers will not go. நீங்க இந்த பூமியில கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்றது இப்ப பார்த்தாலே தெரியுது. The way you honor the presence of God in this world, I can see it well. இப்ப வந்து ஒரு இயேசு சொன்னார், ஒரு மரத்தை அதின் கனியை கொண்டு அறியலாம். Jesus said a fruit can be known by its tree. கனியை கொண்டு அந்த மரத்தை அறியலாம். A fruit can be known by its tree. அதுபோல நீங்க பூமியில வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? Likewise the Christian life that you lead in this world, do you give first preference to God? Sunday class ஊழியங்களுக்கு முதலிடம் first preference to Sunday class? சரிங்களா, Sunday class படிப்புக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா இல்ல உலக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா?
first preferences to Sunday class education or to the worldly education. உலகத்துள்ள உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? Or giving importance to the worldly relations. உங்கள அந்த சொன்னேன் பழைய ஏற்பாடு காலத்துல ஆபிரகாம் தன் சொந்த பிள்ளையை கர்த்தருக்காக பலி செலுத்த போன ரெடியா இருந்தான். In Old Testament Abraham was ready to sacrifice his own son. ஈசாக் என்கிற வாலிபன் தன் சொந்த ஜீவனையே கர்த்தருக்கு கொடுக்க ரெடியா இருந்தான். Young Isaac was ready to give his life for God. அவங்களோட ஒப்பிட்டு போய் இன்னைக்கு நாம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? Comparing with them what life we are leading. ஆகவே இந்த சபையில ஒரு பெரும் பகுதி கைவிடப்படும். Hence in this church a great part will be left behind. கைவிடப்பட்ட சபை இரண்டாக பிரியும். The left behind church will be divided into two groups. அதைத்தான் இயேசு மத்தேயு 25 அதிகாரத்துல புத்தி உள்ள கண்ணியே புத்தி இல்லாத கண்ணியேன்னு சொல்றார். Jesus said that in Matthew chapter 25 as wise virgins and foolish virgins. புத்தியுள்ள கண்ணிகை என்று சொன்னால் அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாய் மரிக்கிற கிறிஸ்தவர்கள். Wise virgins means Christians who stand against the Antichrist and die as martyrs. புத்தியில்லாத கண்ணிகை என்று சொன்னால் அந்திக்கிறிஸ்துவை வணங்கி சாப்பிடுறதுக்காக ஆகாரத்துக்காக அந்திக்கிறிஸ்துவை வணங்கி வஸ்திரத்துக்காக தங்க இடத்துக்காக அந்திக்கிறிஸ்துவை வணங்கி அவனை பின்பற்றக்கூடியவர்கள். Foolish virgins means those who worship the Antichrist for food, clothes, place to stay, worship the Antichrist and follow him. இந்த புத்தி இல்லாத கன்னிகை இந்த அந்திக்கிறிஸ்துவை வணங்கக்கூடியவர்களை குறித்துதான் வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 3 வசனத்துல This foolish virgins are those who worship the Antichrist. மிருகத்தின் மேல் ஏறி இருக்க ஸ்திரியாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். அந்த மிருக அந்திக்கிறிஸ்து. We read in Revelation 17:3, John saw in his vision a woman who was upon the beast. That beast is Antichrist. அதில் மேல் ஏறிக்க ஸ்திரீ அந்திக்கிறிஸ்து பின்பற்றக்கூடிய சபை. That woman is the church who follow Antichrist. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்திக்கிறிஸ்து ஆட்சியில அந்த இடம் வனாந்தரத்துக்கு ஓடி போனான் என்று சொன்னா இந்த உலகம் முழுவதும் வனாந்தரமா காணப்படும். Fled into wilderness means this world will be like a wilderness. மூன்றாம் உலக மகா யுத்தத்துல இந்த உலகத்தின் பெரும்பகுதி அழிக்கப்படும். அநேக ஜனங்கள் மரித்து போவார்கள். விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு விடும். In third world war most of the part of the world will be destroyed. Many people will die, cultivating fields will be destroyed. அப்ப இருக்கிற தானியத்தை வைத்து இன்றைக்கே முழு உலகத்திலையும் அந்த தானிய கிழங்கு என்ன அறிவிப்பு கொடுத்துக்குன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு போதுமான ஆகாரம் இல்ல, பற்றாக்குறை. Even today in the old world what the grain warehouse had announced is that there is no enough food for this world, there is shortage. Real estate business பாருங்க, இன்னைக்கு நம்ம நாட்களிலேயே வயல் நிலங்களை அழித்து எல்லாம் ரியல் எஸ்டேட்டா மாத்திட்டு வர்றாங்க. In our days many cultivational fields are being turned into real estate lands. வீடுகளை கட்டிட்டு வர்றாங்க. They are building houses. அப்ப அந்திக்கிறிஸ்து ஆட்சியில கிடைக்கிற கொஞ்ச ஆகாரத்தை இருக்கிற அந்த கொஞ்ச ஆகாரத்தை தன்னை வணங்கக்கூடியவங்களுக்கு அந்த வலு சர்ப்பத்தை வணங்கக்கூடியவங்களுக்கு அந்த ரோபோவை வணங்கக்கூடியவங்களுக்கு அவன் கொடுப்பான். So in Antichrist period some food what they get will be given to those who worship him, worship the serpent and worship the robot. அப்ப ஒரு கூட்ட கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? ஜெபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக அவங்க மாறுவாங்க. அவங்க இருக்கிற தேவ சமூகமாக மாறும்போது அந்த தேவ சமூகத்தில் ஒரு பலன் கிடைக்கும். So one group of left behind Christians, what they will do, they will turn to be praying, praising. When their place turns into the presence of God, in that presence of God, they will get strength. அந்த பலன்ல அவங்க என்ன செய்யலாம்? அந்த அந்த பலன் வந்து ஒரு ஆகாரம் சாப்பிட்டது போல ஒரு பலன், கொஞ்சம் பலன் கிடைக்கும் அவங்களுக்கு. With that strength, they will feel strength like they have got through eating. பூரணமான பலன் அல்ல, ஆகாரம் சாப்பிட்டது போல கொஞ்சம் பலன் கிடைக்கும். Not full strength, but little strength like they have eaten food. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. For example, நீங்க இப்ப 7 சுத்திகரிப்பு கூட்டத்தில் 7 சின்சியராக உபவாசம் இருக்கிறாங்க, குடிக்காம புசிக்காம. For example, in this 7-day sanctification meeting, there are few who took fasting sincerely for 7 without drinking and eating. இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, 7 உபவாசம். Many saints of God are like that. Many children of God are like that. எனக்கு ஒரு பரிசுத்தவானே தெரியும். நான் அடையாரில் ஊழியத்துக்கு ட்ரைனிங் வந்த நாட்களில் I know one saint of God when I was in training in Adayar. பாச முத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் அடையாரில் இருந்தார்.
அவரை கொஞ்ச நாள் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். One saint of God, Pastor Muthu, I was looking after him for a few days. அவர் 40 நாள் சாப்பிட மாட்டார். 40 நாள் சாப்பிட மாட்டார். He won't eat for 40 days. புசியாமல் குடியாமல் உபவாசம். He will be fasting 40 days without eating and drinking. வயசு பாத்தீங்கன்னா நான் நினைக்கிற ஒரு எப்படியும் ஒரு 85 வயசுக்கு மேல தான் இருக்கும். His age was more than 85. அந்த பரிசுத்தவான் கொஞ்ச நாள் அவர் கவனிச்சு 40 நாள் உபவாசம் இருப்பார். I was taking care of that saint of God. He will take fasting for 40 days. அதுக்கு பிற்பாடு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுவார். மறுபடியும் 40 நாள் உபவாசம். After that he will eat for 2 or 3 days and then again 40 days fasting. ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுவார். He eat only for 2 or 3 days. நான் கண்ணால பார்த்த காரியத்தை சொல்றேன். I am telling what I have seen with my eyes. ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுற மறுபடியும் 40 நாள் உபவாசம். He eat for 2 or 3 days then again he'll be fasting for 40 days. போய் யோசித்து பாருங்க. அப்ப அந்த கிருபை எந்த அளவுக்கு அவர்களை தாங்குகிறது? Then think and see how this grace upholds. இது போல தான் 40 நாள் புசியாம குடியாம அவருக்கு எப்படி இருக்க முடிஞ்சது? Like this he was able to be without eating for 40 days. தேவனுடைய வார்த்தை ஜெபிப்பார். ஜெபம் 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 துதித்து கொண்டே இருப்பார். Only word of God. He'll pray well. Only prayer, prayer. He'll be keep on praising. அப்படி ஜீவிச்ச பரிசுத்தவான்களை இப்ப கண்களால பார்த்திருக்கிறோம். We have seen saints of God who had lived so. அதுபோல ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு அவங்க தேவ சமூகத்திலிருந்து துதிக்கிற துதி ஜெபிக்கிற ஜெபம். Likewise, after the coming of Jesus, the way they praise the Lord in the presence of God, prayer that they pray. அப்போது தேவனுடைய வார்த்தைகள் நினைவுக்கு வரும். At that time, the word of God will come to their minds. சத்தியம் நினைவுக்கு வரும். Truth will come to the mind. கேட்ட பிரசங்கம், ஏன்னா கைவிடப்படுறதுக்கு முன்னாடி சபையில இருந்திருப்பாங்கல்ல. The preaching they heard when they were in church. வாரத்துல ஒரு நாளாவது வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பிரசங்கம் எப்ப கைவிடுக்கும்? அந்த நாட்கள்ல கைவிடுக்கும். At least once in a week they would have come and heard it. These preachings will give them hands at the time when they were left behind in this world. கைவிடப்பட்ட பிற்பாடு அது கை கொடுக்கும். After they were left behind, these preachings will give them hands. அதைத்தான் இயேசு சொல்கிறார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய போஜனம். That only Jesus said, meat that endureth unto everlasting life. அப்ப நித்திய ஜீவன் என்பது நம்ம சீயோன எருசலேம அதோட நித்திய ஜீவன் வரைக்கும் என்று சொல்லும்போது சீயோன எருசலேம சுதந்திரிக்கிற வரைக்கும். Everlasting life means until we inherit Zion and Jerusalem. இப்ப நீங்க கேட்கிற சத்தியம் இந்த கிருபையின் காலத்துல உங்களை பூரணப்படுத்தவும் உதவி செய்கிறது. The truths that you hear now helps in getting perfection in this grace period. ஒருவேளை பூரணப்பட உங்களுக்கு விருப்பம் இல்ல, சத்தியத்தை கேட்டு இயேசுவை போல மாற விருப்பம் இல்ல. Even if you're not interested in getting perfection, not interested in hearing the truths and change like Jesus. எனக்கு உலகத்தை அனுபவிக்கணும், என் இஷ்டப்படி வாழணும், என் இஷ்டப்படி ஊர் சுத்தணும், நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். I want to experience the world. I want to live as I wish. I want to roam around as I wish. I will live as I wish. அப்படின்றவங்களுக்கு இப்ப நீங்க கேட்ட பிரசங்கம் கவலையே படாதீங்க. வரிக்கு பிற்பாடு கைவிடப்பட்ட பிற்பாடு நிச்சயமா கைவிடப்படணும். Those who tell so, don't worry. The doctrines that you hear now, after the coming of Jesus and after being left out, it will be very useful. ஏன்னா பூரணப்படாதவங்க வரிக்கு போக முடியாது. Without perfection, we can't be taken in a secret coming. பூரணப்பட்டாதான் வரிக்கு போக முடியும். நான்கு பூரணங்களை முக்கியமா அடையணும். Mainly, one must attain four perfection. விசுவாசத்தின் பூரணம், அன்பின் பூரணம், பரிசுத்தத்தின் பூரணம், தேவ சித்தத்தின் பூரணம். Perfection in faith, perfection in love, perfection in holiness, perfection in God's will. இந்த நான்கு பூரணங்களை அடைஞ்சா தான் வரிகள போக முடியும். Only if we attain these four perfection, we can be caught up in the secret coming. இப்போ இங்க ஒரு பூரணத்தை அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you here attained one perfection? யோசித்து பார்த்தா நீங்களும் நானும் ஒரு பூரணத்தை நான் ஒரு பூரணத்தை அடைந்து விட்டேன், இன்னும் மூணு பூரணம் தான் பாக்கி, ரெண்டு பூரணம் அடைந்து விட்டேன், இன்னும் ரெண்டு பூரணம் தான் பாக்கி. Or how many here telling I attained two perfection, just two remaining? சொல்ல கூடியவங்க இல்ல. There is none who can tell so. நான் இல்ல, பூரணத்தை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறோம். We are running towards the perfection. பூரணத்துக்காக தவித்து கொண்டிருக்கிறோம். We are groaning for perfection. பூரணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
We are praying for perfection. ஆனா அந்த தவிப்பு உங்கள பலருக்குள்ள இல்ல. But most of you don't have that language. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றீங்க. You are indifferencing the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த வசனத்துடைய அர்த்தம் கைவிடப்பட்ட சபைக்கு அந்திக்கு சொல்லி ஆட்சியில புசிக்க கிடைக்காத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புசிக்க கிடைக்காது எத்தனை நாள்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு 14 வசனத்துல சொல்லப்பட்ட அந்த இடம் 6 வசனத்துல அளவு சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட 3.5 வருடம். Hence the meaning of this verse, for the left behind church in Antichrist reign, they won't get food, for as it is mentioned in 6th verse and measure as it is said in that verse. முதல் 3.5 வருடம், அந்த முதல் 3.5 வருடத்துல மரணம் எப்ப வேணாலும் வரலாம். For first 3.5 years, the death can come any time. சிலல 3 வருஷம் வரைக்கும் வராம இருக்கலாம். At times it won't come till 3 years. 3.5 வருஷத்தின் முடிவுல வரலாம். எப்ப வருமோ தெரியாது. It can come at the end of 3.5 years. We don't know when it will come. அது வரையிலும் ஒரு நேர சாப்பாடு கிடைக்காது. But till then there won't be food for even one time. நீங்க இரத்த சாட்சியா மரிப்பதா இருந்தா. If you die as martyrs. அதனால உங்களுக்கோ எனக்கோ அந்த நிலவரம் வரக்கூடாது. This situation should not come for you and me. இது ஏன் இந்த சத்தியம் அறிவிக்கப்படுது என்று சொன்னால் அந்திக்கு சொல்லி ஆட்சியில் உள்ள வனாந்தரத்தை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். Why truth is being said is that we should know about the wilderness in Antichrist reign. ஆகவே சிலர் சொல்றாங்க, நான் சொன்னது போல, அதாவது இறக்கப்பட்டு கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்கள்ல கொஞ்சம் பேர் அந்திக்கு வணங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமா, அந்த ஆகாரத்தை அந்தி கிறிஸ்துவ வணங்காத கிறிஸ்தவங்களுக்கு அவங்க இறக்கத்தின் அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு சில பிரசங்கம் பண்றாங்க. But few preaching that those who worship Antichrist will be given food and they will share it with others, those who are against Antichrist, and they will do so under mercy. இல்ல, நான் அதுக்கு தான் சொல்றேன், கிருபையின் காலத்திலேயே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியல. It is not so. Even in this grace period itself, no one is able to help others. கடனா கொடுக்கறாங்க, கொடுத்து திரும்பி கேட்கறானே சண்டை. They give for debt and ask back and it ends in fight. Yes, என்ன சொல்றார் லூக்காவுல, நீ ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்தா அவங்க திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்காத. What Jesus said in Luke, lend and expect nothing in return. நீ யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாதுன்னா அர்த்தம் என்ன? வரிக்கு போனா கொடுக்கணும். நான் சொல்ற வரிக்கு போனா கொடுக்கணும். Don't give debt to others, and not to give means, but to go in a secret coming, you have to give it. Court ku case ku ponna kudukka koodadhu. To go for courts and for cases, you should not give. Yenakku na 5 lakh oral kuduthen andal thirupi thalla ena yemaadidan naan court la case poduven police station la poi complaint pannuven appadi patta viswasiya kadan kudukada. The believers who go to court and put cases, if someone didn't lend money back, such people don't give debt. Roma vasinga Luke 6:34. Read in Luke chapter 6:34. Thirumba kodupargal indru nambi ningal kadan koduthal ungalku palan enna? Thirumba thangalukku kodukapadum padiyaga paavigalum paavigalukku kadan kodukirargale. பாவிகள் பாவிகளுக்கு கடன் கொடுக்கறாங்க. For sinners also lend to sinners. திரும்ப கொடுப்பாங்க நம்பி கொடுத்தேன் பிரதர். I gave hoping that I will receive. பெந்தகோஸ்தே விசுவாசி நம்பி கொடுத்தேன் பிரதர். இந்த உலகத்தை வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பெந்தகோஸ்தே விசுவாசின்னு சொல்லி நான் எழுதி வாங்கல, கையெழுத்து வாங்கல, அவங்க பெந்தகோஸ்தே காரணம் சொல்லி நம்பி கொடுத்தேன் அப்படின்னு உலகத்தார் சொல்லலாம். You said that it's Pentecostal believers, so I didn't write and get. I didn't get signed. I trusted them and I gave because they are Pentecostal believers. Like this, the worldly people may tell. விசுவாசிகள் சொல்லக்கூடாது. Believers should not tell so. அப்ப விசுவாசிகளுக்கு ரெண்டு ஆப்ஷன். For believers, only 2 options. சரி, ஒன்று நீங்க கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் அப்படி போறதா இருந்தா இல்ல போய் என்ன செய்வாங்க, வீட்டுல போய் சண்டை போடுவாங்க. If court cases and if you go to the police for cases or they'll go and fight in their home. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க தீர்மானித்தா. But children of God who decide to give debt to someone. கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், திரும்பி வந்தா ஸ்தோத்திரம், திரும்பி வராட்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். If they give, praise the Lord. If they didn't give back, praise the Lord, praise the Lord. அப்படிப்பட்ட சிந்தை இருந்தா தான் கொடுக்கணும். If only we have that thinking, we can give. இல்லனா கொடுக்க வேண்டாம், வச்சுக்கங்க, பத்திரமா வச்சுக்கங்க. If not, don't want to give. Keep it safe with you. பத்திரமா சேமிச்சு வச்சீங்கனா இதெல்லாம் யாருக்கு பயன்படும்? If you save and keep it with you, to whom will all these will go? அந்திக்கிறிஸ்து வருவான். உங்க ரத்தத்தை எல்லாம் அனுபவிக்க
நீங்க சம்பாதித்த சம்பாத்தியத்தெல்லாம் அனுபவிக்க Antichrist will come to experience all your blood, to experience all the money that you earned. ஒருத்தன் வர்றான் on the way. One is coming on the way. அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான். In Antichrist's reign, he will take all things. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், நீங்க என்ன செய்யணும், ஒரு விசுவாசி அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். Hence what Jesus said, if you are a believer or children of God, lend without expecting reciprocation. திரும்பி கொடுப்பாங்க, நாளைக்கு ஏதாவது அவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்கும், வேலை ஆகும், இப்படி நினைச்சு செய்யாதீங்க. They will give back. Tomorrow there will be some use with them. Some work will happen. Like this, don't think and do. அப்ப நீங்க பேங்க்ல போடுற அமௌண்ட குறைச்சிட்டு அந்த வட்டி பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கனா, if you decrease in depositing in bank and give the interest to others who have nothing, உங்க அக்கவுண்ட எங்க போடுறீங்க? Where are you putting your account? வாசிங்க மத்தேயு என்ன சொல்றார். What Jesus said, read in Matthew. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். Lay not up for yourself treasures upon earth, where thieves do not break through nor steal. மத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். Read in Matthew chapter 6 verse 20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்திலே பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? How to lay up treasure in heaven. அந்திக்கிறிஸ்துக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு உலகத்துல எத்தனையோ பேங்க் அவங்க திறந்திருக்கிறோம். For Antichrist, they have opened many banks in this world. அதுதான் ஆதார் அட்டை கண்டிப்பாக, பான் கார்டு கண்டிப்பாக வேணும், பல சட்டங்களை கொண்டு வரோம். That is only through Aadhaar card is mandatory, PAN card is mandatory, many orders are being brought out. அப்ப தேவனுடைய பேங்க் இந்த உலகத்துல இருக்குது. The Lord's bank is there in this world. தேவனுடைய பேங்க் உலகத்துல இருக்குது. The Lord's bank is there in this world. அதான் தரித்திரர்கள். That is poor peoples. ஏழைகள், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். Whosoever is kind to the poor lends to the Lord. வாடை படிக்கிறமா, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். Whosoever is kind to the poor lends to the Lord. பரலோகத்துக்கு கடன் கொடுக்கறீங்க. You are lending to heaven. அப்ப இயேசு வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம ஏமாத்த மாட்டார். Then Jesus won't be without giving what he got. அந்த வசனத்துல படிக்கிறோம், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். What we read in that verse, he will reward them for what they have done. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். He will reward them for what they have done. எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17 வசனம். நீதிமொழிகள் 19 17. We read in Proverbs chapter 19 verse 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்க என்று சொன்னால், lay up your treasures in heaven means have to give for poor. இந்த உலகத்துல இல்லாதவங்களுக்கு, வறுமையில் உள்ளவங்களுக்கு, தரித்திரம் உள்ளவங்களுக்கு நீங்க செய்யும் போது அது என்ன செய்யுது? கர்த்தருடைய பொக்கிஷத்துல பரலோகத்துல சேர்க்கப்படுகிறது. For those who lack, if you do so, it will lay up treasure in heaven. அதுக்குரிய பிரதிபலன பரலோகத்துல ஆண்டவர் கொடுப்பார். The God will give reward for it in heaven. மகிமையை கொடுப்பார். பரலோகத்துல மாத்திரமல்ல, he will give glory. Not only in heaven. இயேசு சொல்றாரு, இந்த சிறியில் ஒருவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், அவனுக்கு இம்மையிலும் பிரதிபலன், மறுமையிலும் பிரதிபலன். Jesus said, if you give one glass of water to one of the least, for him there will be reward in the earth and reward in heaven. இந்த உலகத்திலேயும் திருப்பி கொடுப்பார் ஆண்டவர். The Lord will give back in this world too. இந்த உலகத்திலேயும் திருப்பி கொடுப்பார், பரலோகத்திலேயும் கொடுப்பார். He will give reward in this earth, also reward in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நான் சொல்ல வந்தது, what I came to tell is, அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில அங்க சொல்லப்பட்டிருக்கதான, அந்திக்கிறிஸ்துவை எதிர்க்க துணிந்ததான, இரத்த சாட்சியாய் மறிக்க துணிந்ததான கிறிஸ்தவர்களுக்கு, அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் தேவ சமூகம். In Antichrist's reign, people who stand against him, those who decide to die as martyrs, for them the safest place is the presence of God. ரெண்டு பெருங்கழுகின் சிறகுகள், ஒன்று ஜெபம், இன்னொன்று ஸ்தோத்திரம். Two wings of great eagle, one is prayer and the other is praise. அப்படி ஜெபித்து துதிக்கும்போது அவர்கள் கேட்ட பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். When they pray and praise, the preaching they have heard, the word of God will come to mind. உதாரணமா வார்த்தையை நாம் படிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது
நான் உன்னுடனே இருப்பேன். For example, we read that when thou passest through the waters, I will be with thee. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்னியிலே நடந்தும் வேகாது இருப்பாய். Neither shall the flame kindle upon thee. When thou walkest through the fire, thou shalt not be burned. இப்படி எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. The words of God are like these. அந்த வார்த்தை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த வார்த்தை அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். These words will come to their mind according to the situation. ஜெபத்தில துதியில கர்த்தரை கொண்டு வருவார். அது ஒரு பலனை கொடுக்கும். அந்த பலனினால் எப்படி ஒரு தானியேல் சிங்கத்தின் கவில இறங்கி போனானோ. The Lord will bring it through the prayer and praise. With that strength, how Daniel went down into the den of lions. எப்படி ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள இறங்கி போனாங்களோ, எப்படி ஒரு ஈசாக்கு தன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் பரவாயில்லைன்னு பலிபீடத்தின் மேல் படுத்தானோ. How Shadrach, Meshach and Abednego went into the burning fiery furnace. How Isaac lied on the altar, even he is to be cut into pieces. அந்த தைரியம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, அந்தி கிறிஸ்துவை எதிர்க்க துணிந்த, இரத்த சாட்சியா மறிக்க துணிந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கும். The left behind people and who stand against Antichrist will have that courage. இதனுடைய மீதி பகுதியை நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். The later part I'll tell in the next week. இனி இந்த கிருபையின் காலத்தில் ஒரு வனாந்தரம். There is a wilderness in this grace period. இந்த ஸ்திரீ வந்து வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் அவள் சூரியனை அணிந்திருந்தாள். This woman in Revelation chapter 12, she was clothed with the sun. சூரியன் என்பது 84 சங்கீதத்தில் முதலாவது பிதாவாகிய தேவனை காட்டுகிறது. Sun means in Psalm chapter 84 shows God the Father. மல்கியா 4 அதிகாரத்தில் நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு. In Malachi chapter 4 Lord Jesus Christ. அவள் சூரியனை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். Cloth with the sun means we should cloth Jesus Christ. அதான் ஞான ஸ்நானத்தில் கலாத்தியர் 3 அதிகாரத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று படிக்கிறோம். In Galatians chapter 3 we read we have put on Christ. ரோமர் 13 அதிகாரத்தில் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். In Romans chapter 13 we read put ye on the Lord Jesus Christ. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 13 அதிகாரம் கடைசி வசனத்துல கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். In last verse of Romans 13 we read but put ye on the Lord Jesus Christ and make not provision for the flesh to fulfill the lust thereof. இப்ப உலகத்துல ஒரு தீவிரவாதி ஒரு மனிதனை கொண்டு சுடுறான்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு பல தலைவர்கள் தீவிரவாதிகள் தங்களை சுட்டு விடாமல் இருப்பதற்காக குண்டு துளைக்காம வஸ்திரங்களை குண்டு துளைக்காத வஸ்திரங்களை உடுத்துறாங்க. In this world, if a terrorist shot a man, now the leaders, in order to prevent them from shots, they wear bulletproof clothing. அதுபோல நீங்க வீட்டை விட்டு வெளியில இறங்கும் போது அது ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் பிசினஸ் விஷயமா வெளியே போனாலும் அல்லது படுக்கைக்கு போனாலும் படுத்து தூங்க போனாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கிறிஸ்து என்கிற வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும். Like that, whenever you leave your home to go for school, college or to work or for any business work or go to bed for sleep, in each circumstances we have to wear Christ's cloth. கிறிஸ்துவை வஸ்திரமாக தரித்து கொள்ளணும். We have to put on Christ as a garment. ரோமர் 13 கடைசியில வாசிங்க, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். Like we put on clothes, we have to put on Jesus. துர்ரீச்சிகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு வஸ்திரத்தை உடுத்துவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அது எப்படி தரித்துக் கொள்ளணும்? கடந்த வாரத்தை சொன்னேன், வாயை திறந்து அறிக்கணும். Last week I said how to put on Christ. We have to confess opening our mouth. ஆண்டவரே, நான் இந்த பிசினஸ் விஷயமா வெளியில போறேன், என்னோட வாரம், என் கூட வாரம், உங்களுடைய சமூகம் என்னோட இருக்கட்டும். You should pray like I'm going out for this business work. Oh Lord, please come with me. Your presence shall be with me. நான் எக்ஸாம் எழுத போறேன், உங்க சமூகம் என்னோட இருக்கட்டும். குவெஸ்டின் பேப்பர்ல ஆண்டவரே உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆன்சர் பேப்பர்ல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். I'm going to write exam. Let your presence be with me. In question paper, oh Lord, I sprinkle your blood. In answer sheet, I sprinkle your blood. இயேசுவின் ரத்தத்தை அறிக்கணும். One should confess the blood of Jesus. பிரயாணம் பண்ணி போகும்போது இயேசுவின் ரத்தத்தை அறிக்கணும். While traveling, have to confess the blood of Jesus. துதித்து கொண்டே வாகனம் ஓட்டணும். Have to drive the vehicle by praising. வாகனத்துல போகும்போது ஸ்தோத்திரத்தோட போகணும்.
while going in vehicle have to keep on praise him. எதா குறுக்கு ஒரு எரும மாடு வந்தா டிரைவர் சடன் பிரேக் போடும்போது சோத்ர சோத்ரங்க கூடாது. While driving when a buffalo comes in between we should not tell praise the lord. சிலருக்கு சோத்ர அப்பதான் வரும். For few at the time only praise the lord will come. எரும மாடு வந்தா தான் வரும். குறுக்க எரும மாடு வந்தா தான் வரும். Only when buffalo comes praise the lord will come. எரும மாடு வராமலயே வாகனத்துல போகும்போது ஒன்னு வசனத்தை கேட்டுட்டே போறோம். Without buffalo while going in the vehicle we have to travel by hearing the bible verses. உங்க வாகனத்துல வசனங்கள் இருக்கணும். Bible verse should be there in your vehicle. பிரசங்கங்கள் இருக்கணும். அல்லது பாட்டுகள் இருக்கணும். Messages should be there or songs should be there. பாட்டு கேட்பது நல்லதுதான். ஆனா பாட்டை பார்க்கல வசனம் கேட்பது சால சிறந்தது. பெஸ்ட். Hearing songs is good but hearing the bible verse it is the best. பாட்டு கேட்பது குட். அவ பிரசங்கத்தை கேட்கணும். வசனங்களை கேட்கணும். So have to hear the preachings, have to hear the bible verses. இப்படி நீங்க டிராவல் பண்ணும்போது 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போங்க உங்க கார்ல. இந்த வசனத்தை தியானித்து கொண்டு போலாம். While going for 2 hours in a car you can meditate the verses. டூ வீலர்ல போகும்போது இப்ப காதுல மாட்டிட்டு போக முடியாது. இப்ப வசனத்தை கேட்டு போலாம். While going in two wheeler also you can hear the bible verses. அப்படி நீங்க கேட்டு போனீங்கன்னு சொன்னா அதான் இயேசுவை தரித்துக் கொள்வது. If you hear the bible verses while traveling it means to put on Christ. வசனம் யாரு? இயேசு தான் வசனம். Jesus is the verse. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word and the word was with God and the word was God. இயேசு தான் சத்தியம். Jesus is only truth. நானே வழியும் சத்தியமும். He said I am the way and I am the truth. அவ கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கன்னா அது படுக்கைக்கு போகும்போது ஜெபிச்சுட்டு போணும். Put on Christ means before going to bed have to pray. அப்படி ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா கெட்ட சொப்பனங்கள் வராது. If you pray and go you won't get any bad dreams. பிசாசு போட்டு அமுக்க மாட்டான். Satan won't compress us. அவ படுக்கைக்கு போகும்போது ஆண்டவரே நல்லா ஜெபிச்சுட்டு படுக்கணும். Before going to bed have to pray well and sleep. இயேசுவின் ரத்தத்தை அறிக்கையிட்டு படுக்கணும். அப்படி படுக்கும்போது கெட்ட சொப்பனங்கள் வராது. Have to confess the blood of Jesus and sleep. If you sleep so you won't get any bad dreams. பரலோக சொப்பனங்கள் வரும். You'll get only heavenly dreams. ஒரு சின்ன பையன் பரலோகத்தை பார்த்திருக்கான் சொப்பனத்துல. சின்ன பையன் பரலோகத்தை பார்த்திருக்கான். இயேசுவை பார்த்திருக்கான். I knew one small boy in his dream he has seen Jesus. He has seen heaven. அவ பிள்ளைங்களை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கணும். You have to practice your children to praise well. என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து வளக்கணும். பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளக்கணும். You have to teach your children and grow them. நான் பொன்னகரத்துல இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு எழுதி கொடுப்பேன். ஒரு சென்டென்ஸ் எழுதி கொடுப்பேன். இயேசுவின் ரத்தம் ஜெயித்தது. When I was in Ponnagaram, I'll write and give as to small children in their notes as blood of Jesus conquered. அந்த சின்ன பிள்ளை போய் உட்கார்ந்து திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வசனம் புரியாது. Those small children will go and write and see that because they can't understand the bible verses. Children will be keep on writing that. நீங்க எப்படி பிள்ளைகளை வளக்குறீங்க? How you are growing your children? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். படுக்கைக்கு போக முன்பாக ஜெபியுங்கள். இயேசுவின் ரத்தத்தை படுக்கையின் மேல் தெளியுங்கள். படுக்கையின் மேல் தெளியுங்கள். Hence put ye on Christ. Pray before going to bed. Sprinkle the blood of Jesus on bed. Sprinkle on the bed. அப்ப என்ன செய்யலாம்? மனவாட்டியே போல சொல்லலாம். நான் படுத்து நித்திரை பண்ணினேன். என் இதயமோ விழித்திருந்தது. Then you can tell as bright I lied and slept. My heart so was awake. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். I heard the voice of my beloved knocking the door. இயேசு சொல்றாரா வெளிப்படுத்தின விசேஷத்துல, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வருவேன். அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். Jesus saying in Revelation, here I am. I stand at the door and knock. If anyone hears my voice and open the door, I will come in and sup with him and he with me. அங்க ஒரு போஜனம் இருக்குது. There is also one meat. போஜனம் பண்ணுவேன்னு சொல்றார். He is telling I will sup with him. இப்போ தெரியுது அந்த போஜனம் என்னன்னு. போஜனம் என்னன்னு தெரியுதா? அவங்களுக்கு
இஸ் நோக்கிங் ஃப்ரம் அவர் ஹார்ட். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப இங்க சொல்லப்பட்ட போஜனம் தான் சத்தியம், உபதேசம், வசனம். The supper mentioned here is the truth, doctrines, Bible verses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். Hence put ye on Lord Jesus. படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிச்சிட்டு படுங்க. Pray and sleep before going to bed. பிரயாணம் போகும்போது ஜெபிச்சிட்டு போங்க. While traveling pray and go. இன்னும் சொல்ல போனா பிரயாணத்துல போகும்போது ஒருவேளை கேசட் இல்லாத இல்லன்னு சொன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போ. To tell more while traveling if you have no cassettes praise and go. நீங்க இல்ல பஸ்ல போறீங்களா? சில பிரயாணம் பண்ணி பஸ்ல போறாங்க. சினிமா படம் போறனால வேற ஏதாவது போடலாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. If you go by bus they'll put cine films at the time praise and go. இயேசுவின் ரத்தத்தை அறிக்கிட்டே போங்க. Confess the blood of Jesus and travel. இப்ப காலேஜ் போகும்போது 1 hour travel பண்ணி போலாம். சில வேலைக்கு 1 hour travel பண்ணி போலாம். காலையில ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போலாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே திரும்பி வரலாம். For college and for work you may travel for 1 hour. You can go and come by praising. இதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. This is only to put on Christ. அடுத்து சந்திரன் மேல் நிற்பது. Next the moon under our feet. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல அந்த ஸ்திரீ சந்திரன் மேல் நின்றாள். In Revelation chapter 12 the woman was standing upon the moon. சந்திரன் என்பது கிருபையை காட்டுகிறது. Moon shows the grace. சந்திரன் என்பது சாட்சியை காட்டுகிறது. Moon shows testimony. சாட்சியை காட்டுகிறது. Moon shows testimony. இந்த சாட்சியின் ஜீவியம் முதலாவது எருசலேம்ல இருக்கணும். We should have this life of testimony in Jerusalem. எருசலேம்ல சாட்சி வேணும். அதாவது பரிசுத்தவான்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். We need to have testimony in Jerusalem. That is the servants of God should testify regarding you. இப்ப உலகத்துல ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா காலேஜ்ல போய் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லா கிளாஸ்லயும் சில கீழ் படியாம காட்டுவாங்க. சில டீச்சர்ஸ் பரியாசம் பண்ணுவாங்க. Worldly if you see in schools and colleges children will show disobedience mock the teachers. ஆனா ஒரு ஆல்ட பிராக்டிகல் மார்க் இருக்குனு வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்ற பிளஸ் 2 10th இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10th இல்ல பிளஸ் 2 அதுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது அந்த டீச்சர்ஸ் தான் பார்த்து போடக்கூடிய மார்க் இருக்குது. If you take practical marks for 10th 12th or in college teachers have to provide that mark. அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன செய்வாங்க? பல வேலைகள் செய்வாங்க. For those teachers they will do many works. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல நீங்க என்ன செய்யணும்? சபையில பரிசுத்தவான்கள் இடத்துல உங்களுக்கு சாட்சி வேணும். Like that you need testimony from the servants of God. அவங்க ஜெபிக்கிற மனிதர், அவங்க கர்த்தரை துதிக்கிறவங்க, சரியா தேவசமத்துக்கு வந்துருவாங்க, கூட்டத்துல ஒழுங்கா இருப்பாங்க. He is a man of prayer. They will praise God well. They will come to the presence of God in time. Be disciplined in the meetings. இப்படி பல சாட்சிகள் பரிசுத்தவான்கள் இடத்துல இருந்து சாட்சி வேணும். Like this you need many testimonies from the saints of God. இந்த சாட்சி தான் எருசலேம்ல கிடைக்கிற சாட்சி. எருசலேம்னா சபையில கிடைக்கிற சாட்சி. This testimony is the testimony that we get in Jerusalem. Jerusalem means church. பரிசுத்தவான்களுக்கு சாட்சி மட்டும் இல்ல, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு சாட்சி கொடுக்கணும். Not only saints of God, one believer should testify regarding the other believer. இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let's examine our life. சாட்சி வேணும். We need testimony. பிரியமானவர்களே, உங்களுக்கு எருசலேமில் சாட்சி வேண்டும். Beloved ones, we need testimony in Jerusalem. அப்பதான் நீங்க சந்திரன் மேல நிக்கிறீங்க அர்த்தம். Then only it means you are standing above the moon. இந்த சாட்சி இல்லாவிட்டால் வரிகளை நிச்சயமாக கைவிடப்பட்டு போவோம். If we don't have this testimony, we'll be left out in his coming. அப்ப முதல்ல இந்த சாட்சியை யாரு கொடுக்கணும்? Who should give this testimony first? பரிசுத்தவான்கள் கொடுக்கணும். Saints of God should give. பரிசுத்தவான்கள் வந்து இந்த விசுவாசி ஒரு ஆவிக்குரிய மனிதன், தெய்வ பயமுள்ள மனிதன், பக்தி உள்ள மனிதன். பரிசுத்தவான்கள் சொல்லணும். Saints of God should tell this believer is a spiritual person, God fearing person, pious person. Saints of God should tell so. இப்ப வாசிங்க. அப்படி சொல்லாவிட்டா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மெசேஜ் முடிச்சிரறேன் நான். மீதி உள்ள காரியத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். I'll finish this message by telling one example. For if they don't tell so, later part we'll see in the next week. தானியேலின் புத்தகத்துல வாசிக்கும்போது நேபுகாத்நேச்சார் என்கிற புறஜாதி ராஜா, அவன் விசுவாசிகளை நல்லா கவனமா கவனிங்க. When we read in Daniel, Nebuchadnezzar the Gentile king
இஸ் நாட் பிலீவர் புறஜாதி ராஜா கிட்டத்தட்ட முழு உலகத்தையும் அவன் ஆளுக செய்யறான் he is a gentile king and he was ruling most of the part in this world அவன் மேல தேவன் பரலோகம் வந்து ஒரு நியாய தீர்ப்பு தண்டனையை தீர்மானிக்குது upon him the heaven passed one judgment heaven decided to give one punishment நல்லா விளங்கி கொள்ளுங்க புறஜாதி ராஜா நேபுகாத்நேச்சார் அவன் மேல தண்டனையை பரலோகம் தீர்மானிக்குது get clearly the gentile king nebuchadnezzar upon him the heaven decided to give punishment அது எதை வச்சு தீர்மானிக்குது இந்த குற்றவாளிகள் பாருங்க உலகத்துல கோட்டை ஏமாத்துறாங்க எத்தனை அரசியல்வாதிகள் கோடி கோடியா சம்பாதிச்சு நீதிமன்றத்தை ஏமாத்தி தப்பிச்சிடுறாங்க with what it decided criminals cheat the court politicians earn crores and crores and escape from the court ஆனால் பரலோகத்துல ஒரு நீதிமன்றம் இருக்கு but there is a court in heaven அந்த நீதிமன்றம் நேபுகாத்நேச்சார் என்கிற முழு உலகத்தையும் அவன் ஆண்டுட்டு இருக்கான் அப்ப யாருன்னு கேட்டா பதவி போய் இல்ல முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கான் கிட்டத்தட்ட அவன் மேல பரலோகம் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறது நேபுகாத்நேச்சார் who ruled the old world upon him the heaven arranged commission of inquiry adu pole paralogam oru visaranai commission vachathu yaar mele nebukadnezar mele heaven arranged for one commission of inquiry upon whom it's upon nebukadnezar edukaga andha visaranai commission na edha vachirundana rendu karyam ondru kavalalarin theerpu irandavathu parisuthavaangalin moli why that commission of inquiry means one for by the decree of the watchers second it's for the demand by the word of the holy ones இந்த ரெண்டு காரியத்தினால இந்த விசாரணை ஏற்படுத்தப்பட்டது for these two things this commission of inquiry is arranged Daniel 4 அதிகாரம் 17 வசனம் read it Daniel chapter 4 verse 17 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான் காவலாளரின் தீர்ப்பு இதில் அர்த்தம் என்ன இந்த காவலாளர் என்பது தேவ தூதர்களை காட்டுகிறது What is the meaning of decree of watchers? Watchers shows the angels. மூல பாஷையில தேவ தூதர்கள். In original tongue it's angels. இயேசு சொல்றார் நம்ம இங்க உட்கார்ந்திருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தூதர்கள் இருக்காங்க. Jesus said there are angels for every one of those who are sitting here. அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கு black cats னு சொல்வாங்க. கருப்பு பூனை பாதுகாப்பு. கருப்பு பூனை பாதுகாப்பு அவங்க எங்க போனாலும் போவாங்க. For political leaders there will be black cat protection. They'll be back of those leaders all time. அது போல இப்போ இங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு ஏழை விசுவாசியா இருக்கலாம் படிக்காத ஒரு பிள்ளையா இருக்கலாம் படிக்காத விசுவாசியா இருக்கலாம் இல்ல ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம் உங்க கண்களுக்கு தெரியாம வெள்ளவெளியேன்னு நல்ல வெண்மையான பிரகாசமுள்ள தூதர்கள் Like that here there may be one poor believer or illiterate girl or illiterate believer or maybe a rich believer we can't see with our naked eyes but there are angels who are so bright எங்க வாசிக்கிற மத்தேயுலே சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் அவர்களுக்குரிய தூதர்கள் அவர்களுக்குரிய தூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் In Matthew Jesus said take heed that you despise not one of these little ones for I say unto you that in heaven the angels do always behold the face of my father which is in heaven இப்போ இங்க ஒரு ஆளை பார்த்து நீங்க நாயே பேயே பன்றியே அப்படின்னு சொல்லியாச்சுனா உடனே தூதர்கள் உங்க கண்களுக்கு தெரியாது நீங்க எந்த விசுவாசி இன்னொரு விசுவாசிய திட்டும் போது இல்ல ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் ஒரு ஆளை திட்டும் போது உடனே அந்த விசுவாசிக்குரிய தூதர்கள் தேவசமுத்திரத்துல போய் சொல்றாங்க இந்த விசுவாசி இந்த விசுவாசியுடைய பொருளை எடுத்து விட்டார் அல்லது இந்த விசுவாசி இந்த விசுவாசியின் மேல் இல்லாத காரியத்தை அபாண்டமா சொல்லிவிட்டார் இவர் இவரை நாயே என்று கூப்பிட்டு விட்டார் உடனே அங்க புக் இருக்குது உடனே எழுதுறோம் if any believer use any bad words for scolding you can't see it but the angels will go away from them and will tell to Jesus that this believer took the things of another believer or this believer bear a false accusation on the other believer and said
things which are not so. One call the other is dog. Immediately it will be written in the book. மல்கியாவுல அந்த புக்கை குறித்து படிக்கிறோம். ஞாபக புஸ்தகம். We read about that book in Malachi, the book of remembrance. அந்த புத்தகத்துல எழுதப்படும். நாம என்னெல்லாம் செய்றோம்ங்கிறது. All things what we do will be written in the book of remembrance. புரியுது அந்த வசனத்தை வாசிங்க மத்தேயுல. மத்தேயு 18 அதிகாரம் 10 வசனம். Read in Matthew chapter 18 verse 10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போதும் தரிசிக்கிறார்கள். The angels do always behold the face. அவர்களுக்குரிய தூதர்கள் உங்க கண்களுக்கு தெரியாம ஒரு தூதர்கள் உங்களுடைய பாதுகாப்பு இருக்குது. உங்க கண்களுக்கு தெரியாம தூதர்கள் எங்க போனாலும் கூட வர்றாங்க. Can't see with your naked eyes, but there is protection of angels. You can't see with your naked eyes, but wherever you go, the angels follows you. நீங்க என்ன செஞ்சாலும் நெட்ல எதை பார்த்தாலும் whatever you do, whatever you see in internet. வேலை நிமித்தமா நெட் பயன்படுத்த வேண்டியிருக்குது. படிப்பு நிமித்தமா படம் பயன்படுத்த வேண்டியிருக்குது. டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்குது. ஆனா எதை செய்கிறாய்? Internet is being accessed for job purpose, for studies purpose, also for downloading. But what you are doing? சிலர் வந்து ஆவிக்குரிய காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க. Few use it for spiritual things. எனக்கு வந்து ஒரு டிரைவர் தெரியும். அவருடைய போன்ல எப்போதும் பைபிள், டிராவலிங் போகும்போது பைபிளை படிச்சுக்கிட்டே வருவார். அவர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்குது. இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்துவார். வேற எந்த காரியம் அதுல இருக்காது. I know one driver, he is having Bible in his mobile. He'll be reading Bible while traveling. He is too having smartphone. He'll use only for spiritual things. Apart from that, nothing will be there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன், இந்த குரூப்ல இருக்கிறேன், அந்த குரூப்ல இருக்கிறேன், Facebookல இருக்கிறேன். நீங்க இருந்துக்கங்க, எதுல வேணா இருங்க, தூதர்கள் உடனே போய் சொல்லிடுவாங்க. I'm in this WhatsApp group or in some other group or in Facebook. You can be in any group, but angels will tell it immediately. தூதர்கள் உடனே போய் சொல்லிடுவாங்க. Angels will tell it immediately. ஒவ்வொரு செய்தியும் தூதர்கள் போய் தேவன்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்பப்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அப்டேட் ஆகுறீங்களோ இல்லையோ? Angels will tell all news to God. They will update all then and there, whether you are updated or not. அதான் அந்த தூதர்கள். They are the angels. அப்ப நேபுகாத்நேச்சார குறித்த அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தூதர்கள் சொல்லி அந்த அக்கிரமம் பூரணப்படும் போது உடனே ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அந்த பாவம் ஒரு எல்லையை தாண்டும் போது காவலாளரின் தீர்ப்புங்கிறது அதான். So about Nebuchadnezzar, the angel said, when the iniquity exceeds the limit, the Lord punishes, that is only the decree of the watchers. இந்த நேபுகாத்நேச்சார் இனி சிங்காசனத்திலிருந்து தள்ளப்படணும். Nebuchadnezzar should be thrown down from throne. உலகத்துல உள்ள சிங்காசனம். Thrown in the world. இனிமே ராஜாவா இருக்க கூடாது. Hereafter he should not be the king. இவன் மாடுகளை போல புல்ல சாப்பிடும், அதான் தீர்ப்பு. The judgment is he should eat grass like cows. என்ன சாப்பிடணும்? ராஜாவா இருக்கும்போது பல ஆகாரத்தை சாப்பிட்டான். இப்ப என்ன சாப்பிடணும்? புல்ல சாப்பிடணும். When he was king he ate many things. Now he should eat grass. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மீண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நாம் இங்கே பார்க்கும்போது காவலாளரின் தீர்ப்பு என்பது நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க தூதர்கள் இருக்கிறார்கள். Hence when we see here the decree of watchers means to watch each and every one of us, there are angels. ஆகவே தான் தாவீது சொல்கிறான், இந்த அறிவு தாவீதுக்கு இருந்தது. That's why David is saying, cause he is having that knowledge. ஆண்டவரே என் உட்காருதலையும் அறிந்திருக்கிறீர். நான் உட்காரும் போதும் அறிகிறீர். நான் எழும்பும் போது எழுந்திருக்கிறதையும் அறிகிறீர். You know when I sit and when I rise. நா எங்க போனாலும் அறிகிறீர். You know wherever I go. நா எதை செய்தாலும் அறிகிறீர். நா பாதாளத்துல போய் படுக்கைய போட்டாலும். You know whatever I do. Even if I put my bed in depths, you know it. நீங்க எங்க போய் படுத்தாலும், நீங்க எங்க படுக்கறீங்க, வெளியூர் போறீங்க, ஒரு லாட்ஜ்ல தங்கறீங்க, எங்க படுக்கறீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். Wherever you go and sleep, even when you go to some other place and stay in lodge, God knows all. தூதர்கள் போய் சொல்லிருவாங்க. The angels will go and tell it. அது பாவமா இருந்தால் அந்த பாவம் பூரணப்படும்போது என்ன நடக்கும்? தீர்ப்பு வரும். If it is sin, when the sin gets perfected, what will happen? Judgment will come. நியாய தீர்ப்பு, தண்டனை.
judgment, that is the punishment will come. இரண்டாவது பரிசுத்தவான்களின் மொழி. Secondly, the word of the holy ones. அப்ப பரிசுத்தவான்கள் மொழினா பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க. Word of the holy ones means the holy ones are praying. ஆண்டவரே இந்த விசுவாசி அடங்குறது இல்லையே. இந்த விசுவாசி கீழ்ப்படிறது இல்லையே. Oh Lord, this believer is not getting controlled. This believer is not obedient. இந்த விசுவாசி இப்படி தவறா ஜீவிச்சிட்டு இருக்கார் சொன்னாலும் கேட்க மாட்டாரே. This believer is leading a wrong life and not listening even if I tell. ஒரு விசுவாசி சரியில்லை. One believer is not good. ஒரு விசுவாசி தவறான பழக்கவழக்கத்தோட இருக்காரு. One believer is being with bad habits. எச்சரிச்சும் கேட்கல. Even being warned he is not listening. அப்படி சொன்னா பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும்போது நியாயத்தீர்ப்பு வந்துவிடும். If it is so and when the saints of God pray, judgment will come. ஆகவே தான் ரெண்டு வசனங்களை சொல்கிறேன். இயேசு சொல்றார் மத்தேயு நினைக்கிறேன், பூமியில நீங்க எதை மன்னிக்கிறீங்களோ அத நானும் மன்னிக்கிறேன். I'm telling you two words. In Matthew it's written, what you forgive in this world, I will too forgive you. ஊழியக்காரங்க எதை மன்னிக்கிறாங்களோ அத தான் ஆண்டவரும் மன்னிக்கிறார். What the servants of God forgive, that same things God too forgives. ஊழியக்காரங்கட சண்டை போட்டுட்டு இந்த ஊழியக்காரங்கட ஐக்கியம் இல்ல. Fighting with servants of God and not having fellowship with them. அடுத்த ஒரு ஊழியக்காரங்கட ஐக்கியம் பண்றேன். Some will tell, I'll go and have fellowship with that brother. இல்ல இப்ப இருக்க ஊழியக்காரங்கட ஐக்கியம் இல்ல. போன உங்க பாஸ்டர்ட்ட பேசிக்கிறேன். போன பாஸ்டர்ட்ட பேசிக்கிறேன். நீ போன பாஸ்டர்ட்ட பேசினாலும் சரி, அதுக்கு முந்தின பாஸ்டர்ட்ட பேசினாலும் சரி, செத்து போன பாஸ்டர்ட்ட கல்லறையில போய் பேசினாலும் சரி, எங்க போய் பேசினாலும் சரி. Or the previous brother or the brother who have passed away. என்ன பிரதர் செத்து போன பாஸ்டர்ட்ட யார் பிரதர் போய் பேசுவா? அப்படின் கேட்காதீங்க, பைபிள்ல இருக்குது. Don't ask me how they'll talk to the brother who passed away because it's written in Bible. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி செத்து போய் விட்டார். The prophet Samuel had passed away. உயிரோட இருக்கிற வரைக்கும் சாமுவேல் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் சவுல் கீழ்படியவில்லை. Till Samuel was alive, Saul didn't obey for any of his words. உயிரோட இருக்கும்போது தான் கீழ்படியல பாவம், அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. அதுபோல சவுல் வந்து சாமுவேல் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் பேச்ச கேட்கல. It is pity that Saul didn't obey when Samuel was alive. சாமுவேல் செத்து அடக்கம் பண்ணியாச்சு. Samuel had passed away and he was buried. இவன் என்ன செய்றான்? அஞ்சனம் பாக்குற குறி சொல்ற ஸ்திரீட்ட போய் செத்து போன சாமுவேல் எழும்பி வர சொல்லு. What Saul did is that he went to women who had feminine spirits and asked her to bring Samuel back alive. ஒரு சின்ன டவுட், ஆலோசனை கேட்கணும், கவுன்சிலிங் கேட்கணும். I have one doubt and I have to ask counseling. சவுல் செத்து போன சாமுவேல் தீர்க்கதரிசிய எழும்பி வர பண்ணி நான் என்ன செய்யட்டும்? கர்த்தர் எந்த விதத்துல என்கிட்ட பேசல. Saul made the dead Samuel to come alive and asked, what should I do? The Lord didn't talk to me in any ways. அதனால பரிசுத்தவான்களுடைய மொழி முக்கியம். So the words of the holy ones is very important. பூமியில அவங்க எதை மன்னிக்கிறாங்களோ அதத்தான் ஆண்டவர் மன்னிக்கிறார். What they forgive in this world, the same thing God forgives. இரண்டாவது இன்னொரு வசனம், பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ அதை நான் பரலோகத்துல கட்டுறேன். Secondly, another verse, God says, whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven. நீங்க பூமியில எதை கட்ட விழுக்கிறீங்களோ அதை நான் பரலோகத்துல கட்ட விழுக்கிறேன். And whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. யாரா ஒரு விசுவாசிய பார்த்து உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ எப்படியோ போ, என்ன சொல்றத கேட்கல, என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை சொல்லி, ரெண்டு தடவை சொல்லி, மூணு தடவை சொல்லி கேட்கல. If you look at a believer and tell, go as you wish, cause they didn't listen when you said more than many times. சரி எப்படியா போகியா, உன் இஷ்டம். So it's your wish, go as you like. எல்லாரும் கண்களை மூடுங்க. All close your eyes. பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். Whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven. அப்ப அவர் அர்த்தம் என்னன்னா, the meaning of this is, உங்களுக்கு எப்படி ஒரு படிக்கிற பிள்ளைக்கு இன்டர்னல் மார்க் எப்படி போடுறாங்க? For example, how they are putting internal marks for students, or நான் சொல்றேன், நான் பிளஸ் 2 படிக்கிற நாட்கள்ல 200 மார்க் ஒரு பிராக்டிகல். When I was studying in 12, there was 200 marks for practical. பிராக்டிகல் நம்ம என்னதான் நல்லா செஞ்சாலும் அந்த மார்க்கை வந்து அந்த குறிக்கப்பட்ட ஆசிரியர் தான் போடுவார். How much good we write, the corresponding mark will be given by the corresponding teacher. அவர் நினைச்சா என்ன செய்யலாம், மார்க்கை குறைக்கலாம். If he think he can less the mark. அப்ப அந்த ஆசிரியருக்கு நம்ம பயந்து நடப்போம். We have the fear for that teachers. அதுபோல இப்ப வேற ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க உலகத்துல லீவ் அடிக்கடி போடுவீங்களா? பிள்ளைங்க எக்ஸாம் நடக்கும் போது இங்க ஊர் சுத்த போவீங்களா? Worldly
Will you put leave often or you'll roam when your children are having examinations? அதே சண்டே கிளாஸ் leave வரும்போது மே மாசம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன். If it comes for Sunday class in May month they'll go to their relation home. சித்திய பார்க்க போறேன், அத்தைய பார்க்க போறேன், பாட்டிய பார்க்க போறேன். ஏன் அதெல்லாம் மார்ச் மாசம் போங்க? Or going to see aunt or going to see grandma. Why can't you go there in March month? இப்ப நவம்பர் மாசம் காலேஜ்ல எக்ஸாம் நடக்குது. இப்ப போங்க. போங்க போங்க. போங்க. அது போக மாட்டாங்க. In November month there are examinations held in colleges. Go now but you won't go. உலகத்து படிப்புக்கு பயம். There is fear in towards the worldly education. School attendance வேணும். வேலை பார்க்கிற இடத்துல attendance வேணும். They need attendance in school. Need attendance in workplaces. ஆனா ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வராவிட்டா பிரச்சனை இல்லை. But there is no problem if they don't come to meetings. Sunday service கட்டானா பிரச்சனை இல்ல. There is no problem if the Sunday service is being cut. Bible study கட்டானா பிரச்சனை இல்ல. No problem if the Bible study is being cut. Sunday class க்கு இல்லாம இருந்தா பிரச்சனை இல்ல. ஊருக்கு போலாம். No problem if they are not in the Sunday class. பரிசுத்தவான்களின் மொழி மிக மிக முக்கியம். The word of the holy ones is very important. இதே குறித்து சற்று விரிவாக அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். Let's see in detail about this. In the upcoming week. இப்போது நாம் கண்களை மூடலாம். கண்களை மூடி கர்த்தாவே சந்திரன் மேல் நிற்க எனக்கு கிருபை தாரும். Close your eyes and tell, Lord, give me grace to stand upon the moon. கிறிஸ்துவை தரித்து கொள்ள சூரியனை அணிந்த ஸ்திரியாக என்னை மாற்றும். Give me grace to put on Christ and change me like the women who is clothed with sun. இயேசுப்பான்னு கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடு. Open your mouth and call Jesus. இப்ப கூப்பிடாவிட்டால் தூதன் போய் சொல்லுவான், கூட்டம் முடிஞ்சிடுவா இயேசுட்ட. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டோ இந்த விசுவாசி வாய திறக்கல. If you didn't call now, the angels will go and tell to Jesus after the meeting gets over that after hearing all these preachings, this believer didn't open his mouth. இயேசுவே உம்மை கூப்பிடல. Jesus, they didn't call you. என்னை மன்னியும்னு சொல்லல. They didn't tell as forgive me Jesus. தூதர்கள் இப்ப போவாங்க. தெஞ்ச உடனே உடனே போயிரும். உடனே நியூஸ் போயிரும். Angels will go now. Immediately the news will go. உங்க SMS கார்டுல உங்க WhatsApp மெசேஜ பார்க்கலாம். தூதர்கள் very 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 fast. ரொம்ப வேகத்துல. Angels are very very fast than your SMS and your WhatsApp messages. இப்ப இங்க ஒரு மெசேஜ் அனுப்பினா அமெரிக்காக்கு போயிருது. WhatsAppல ஒரு மெசேஜ் பண்ணா அமெரிக்காக்கு போகுது. எத்தனை செகண்ட்ல போகுது? எத்தனை நிமிஷத்துல போகுது? அதை விட தூதர்கள் பரலோக அரசாங்கம் பவர்ஃபுல். If you send a message to America through WhatsApp, in how many seconds it's going? Comparing with it, angels and government of heaven is so powerful. வாயை திறங்க, இயேசுப்பா, உம்மை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Jesus, help me to put you on. என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். Jesus, forgive me. இயேசுப்பா, என்னை மன்னியும். Jesus, forgive me. இந்த வசனத்தின் படி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். Help me to live according to these words. கிறிஸ்துவை தரித்து கொள்ள உதவி செய்யும். Help me to put you on Christ. கிருபையிலே நிற்க எனக்கு உதவி செய்யும். Help me to stand in grace. எருசலேமில் சபையில் பரிசுத்தவான்கள் மத்தியில் எனக்கு ஒரு சாட்சியை தாரும். Give me testimony among the church. In Jerusalem and among the servants of God. Suriyanai anindavala